சாமுவேல் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஆண்களில் ஒருவர் எழுந்திருந்து சப்தமாக வாசிக்கிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் செய்து மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார் என்ற வார்த்தையை கொண்டு இன்று ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்து மகிமையின் சிங்காசனங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி செய்கின்றார். நமக்கு அழைத்த தேவன் இந்த உலகத்தில் உயர்த்து வேலை வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வரங்க இப்ப மனிதர்களாய் நாம் இருக்கிறோம். நம்மை ஆளுகிறவர்களை எல்லாரும் உலகமே கனமழகத்தை உயர்வான ஒரு பதவியில் இருக்கிறார்கள், பிரபுக்களாக இருக்கிறார்கள். அதுபோல நியாய சங்கங்கள் கூடுகிறது. அங்கே இருக்கிற சுப்ரீம் ஜட்ஜ் அவர் கனத்திற்குரியவராய் எல்லாராலும் போற்றப்படுகிறார், நோக்கப்படுகிறார். அதுபோல இந்த ஆவிக்கிற ஜீவியத்திலும் நம்மை அழைத்த தேவர் நம் எளியவர்கள் சிறியவர்கள் குப்பையில் இருந்தவர்கள் புழுதியில் இருந்தவர்கள் ஒன்றுக்கும் உதவாதவர்கள் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதியற்றவர்கள். பவுல் அடிக்கடி சொல்லுகிறது போல அவர்களில் பிரதான பாவினான் இந்த அகால பிறவி போன்ற எனக்கும் என்ற இந்த வார்த்தைகளை அங்காங்கு உபயோகிக்கிறது என பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்மையும் கர்த்தர் எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார செய்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரபுக்களோடு கூட ராஜாக்களோடு கூட இந்த உலகத்தில் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறோம். எல்லாரும் பிரபுக்களாய் அமர்ந்திருக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நாடி உலகம் நம்மை தேடி கடந்து வரப்போகிறது. இந்த உலகம் நம்மை பரிசீலிக்கிறது. வாழ வழி இல்லாதவர்கள், வெள்ளை சட்டைக்காரர்கள், நிறைய பேர் அடைமொழி நமக்கு வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயாக்காரர்கள், தாலியார்த்தா வேதம், நிறைய பேர்லாம் இருக்கு. நம்ம தாலி கட்டுறதும் கிடையாது, அறுக்கிறது கிடையாது. தாலியார்த்த வேதம், அல்லேலூயா. அவர்கள் அறியாமல் அப்படி செய்கிறார்கள். இப்பொழுது நம்மை புறக்கணிக்கிறார்கள். அவரை குத்தின கண்கள் எல்லாம் அவரை நோக்கி பார்க்க போகிறது. இயேசு ராஜாவோடு கூட இந்த உலகத்தில் பிரபுவாய் அமர்ந்து ஒரு மகா பிரபுவாய் எருசலேமில் ஆளுகை செய்வார். நானும் நீங்கள் அவரோடு கூட இந்த உலகத்தில் ஆளுகை செய்ய போகிறோம். அது மாத்திரமல்ல, நியாயாசனங்கள் ஆளுகை முடித்த பிற்பாடு உலகத்தை நியாயம் தீர்க்கும் அதிகாரமும் தேவன் டெம்பிளுடைய கருத்திலே கொடுக்கப்பட போகிறார். அல்லேலூயா. அந்த சீசன்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், இப்பொழுது உலகம் உங்களை அற்பமாக எண்ணுகிறது, என்னை பின்பற்றி வருகிறபடினாலே உங்களை மிகவும் அற்பமாக எண்ணுகிறது. ஆனால் நீங்கள் இந்த எருசலேமின் 12 கோத்திரங்களையும் நீங்கள் நியாயம் தீர்ப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பொறுப்பை கர்த்தர் அவ்வளவு கொடுத்து விட்டார். அப்படின்னு மற்ற பொறுப்புலாம் யாருக்கு? நமக்கு. எருசலேமை, அந்த இஸ்ரேல் தேசத்தை, அந்த 12 கோத்திரத்தை நியாயந்திருக்க 12 பேர் ஏற்கனவே பூக்கிடு. சர்வ உலகத்தையும் நியாயந்திருக்கும்படி கர்த்தர் நமக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கின்றார். நியாயாசனங்களிலே கர்த்தன் மகிமையின் நியாயாசனங்களிலே நம்மை அமர வைத்து அழகு பார்க்கும்படி இந்த ஆண்டிலே அதற்கான ஆயத்தத்தை நம்ம கொடுக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆயத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு இந்த பூலோகத்திலே நமக்கு என்ன வேணும், உண்ண உடுக்க இருக்க, ஆரோக்கியம், செல்வம், சுகம், பலன் எல்லாவற்றையும் அவர் கூடவே நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறபடினாலே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீ தீட்டெடுங்கள். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல முதலாவது நம்ம எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? இந்த உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து கடைசியில் வந்து நைட்டு தூங்க போகிற நேரத்தில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு ஃபுல் டேங்க் போட்டுட்டு ஆண்டவரே சோத்திரம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதி, நேரம் இருந்தால் என் பிள்ளைகளை ஆசீர்வதி, சோத்திரம், ஆமே முடிஞ்சு ஜபம். இது எதற்கு சமானம் தெரியுமா? பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவது போல. பிச்சைக்காரனுக்கு யாராவது சொத்து எழுதி கொடுப்பாங்களா? ஏதாவது ஒரு
ஒருவா இப்ப ஒருவா போட்டலாம் அப்படியே ஒரு மூட மறைச்சிட்டு போவாங்க அஞ்சு ரூபா போட்டாலும் அப்படித்தான் ஏன்னா அப்படி வேல்யூஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது நமக்கு எவ்வளவோ நேரங்கள் இருக்கிறாரு அருமை ஆண்டவர் கொடுக்கிற நேரம் ரொம்ப கொஞ்சம் பிச்சை போடுகிறது போன்று ஒரு சிறிய நேரத்தை தான் கர்த்தருக்கு ஒதுக்கிறோம் ஆனால் நம்ம ஒதுக்க வேண்டிய நேரம் அருமை ஆண்டவருக்காக நம்முடைய ஆத்மாவுக்காக அந்த ஆவிக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக நம்முடைய நேரங்களை ஒதுக்குவோம் என்ற நாம் ஆளப்போகிறோம் அல்லேலூயா அல்லேலூயா அந்த உணர்வோடு கூட இந்த வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம் இந்த வார்த்தையை சொன்னது யார் சொல்லுங்க யார் அன்னாள் நம்மை போன்ற எதிர்பார்ப்போடு கூட தேவாலயத்துக்கு சென்ற அன்னாள் எல்லாரும் அன்னாளை நிந்தித்தார்கள் மலடி மலடி என்று எல்லாரும் பரியாசம் செய்தார்கள் அப்படியே கணவன் ஆறுதல் சொன்னார் நான் இருக்கிறேனே எத்தனையோ பிள்ளைகளை சமானமாய் நான் இருக்கிறேனே ஏன் கவலைப்படுகிறாய் அந்த வார்த்தை அவளுக்கு ஆறுதல் அளிக்கவில்லை ஒரு மந்திரவாதிகளையோ குறி சொல்லுகிறவர்களையோ ஜோசியம் பார்க்கிறவர்களையோ உலகத்தின் மனிதர்களையோ நண்பர்களையோ சிநேகிதர்களையோ சிநேகிதிகளையோ தேடி செல்லவில்லை அவள் தேவனுடைய சன்னியானத்தில் கடந்து சென்றாள் கர்த்தர் வாசம் பண்ணுகிற கர்த்தருடைய சன்னியானத்தில் கடந்து சென்றாள் நீண்ட நேரம் அங்கே அமர்ந்தாள் தன் இருதயத்தை ஊற்றி விட்டாள் ஜபித்து கொண்டே இருந்தாள் பிற்பாடு கடந்து போகும்போது தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் ஏலி பிரதான ஆசாரியன் சொல்லுகின்றார் நீ சிறு தேவனாகி கர்த்தரிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுள் நீ சமாதானத்துடனே போ கடந்து வரும்பொழுது நீ துக்கத்தோடு கூட அழுது கொண்டு வந்தாயே இனி அப்படி அல்ல நீ சந்தோஷத்தோடு கூட போ நீ வந்திருக்கிற இடம் இதுவரை நீ பேசின இடம் உன்னுடைய வார்த்தைகளை அந்த தகப்பன் கேட்டுவிட்டார் இனி நீ துக்கமுகத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிற்பாடு அந்த அண்ணா துக்கமுகத்தோடு இருக்கவில்லை சந்தோஷத்தோடு கடந்து சென்றார் அந்த வார்த்தையின்படியே அவள் வேண்டின விண்ணப்பத்தின்படியே கர்த்தர் அந்த நாளை கடாட்சித்தார் ஆசீர்வதித்தார் தீர்க்கன் சாமி வேலை கர்த்தர் அன்னாளுக்கு கொடுத்தார் அந்த சாமி வேலை பால் மறக்க பண்ணி கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டு விட்டு இந்த வார்த்தையை சொல்கின்றார் ஹலேலூயா ஹலேலூயா கர்த்தரனுக்கு நன்மை செய்தார் ஹலேலூயா அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்கார செய்து மகிமையுள்ள சிங்காசனங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகின்ற ஹல்லேலூயா நான் இப்படி இருந்தேன் எல்லாராலும் ஏளனப்படக்கூடிய அளவிலே நான் இருந்தேன் என்னை காண்பவர்கள் எல்லாரும் ஒரு விதமாய் பேசினார்கள் ஆனால் இன்று நான் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கிறேன் ஹல்லேலூயா நம்மள எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா இந்த உலகம் கொடுக்கவும் எடுக்கவும் கூடாத பெரிய சந்தோஷம் ரட்சிப்பின் சந்தோஷம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த பெரிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தருக்கு தந்திருக்கின்ற ஹல்லேலூயா உலக பிரகாரமாக நமக்கு அநேக குறைவுகள் காணப்பட்டாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவர் நம்மை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடு அமர செய்து மகிமையுள்ள சிங்காசனங்களை கொடுத்து அந்த சிங்காசனத்திலே அமர வைத்து அழகு பார்த்து சர்வ லோகத்தையும் நியாயம் தீர்க்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்து அது மட்டுமா அருமை ஆண்டவர் வாசம் பண்ணுகிற இடத்திலே பரலோகத்திலே நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற அந்த புதிய சிலையாகிய அந்த மனவாட்டியின் ஸ்தானத்திலே நம்மை கொண்டு போய் அமர வைத்து அழகு பார்க்கும்படி அவர் நம்மை அழைத்திருக்கிறார் இதை விட பெரிய பாக்கியம் ஒன்றுமே இல்லை ஹல்லேலூயா இதை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் அவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அந்த உலக பிரகார நன்மைகளுக்காக அல்ல இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரிடத்தில் பற்று தொழிலாக இருப்போம் என்றால் எல்லாரை பார்க்கிறோம் நல்ல சத்தமா சொல்லுங்க பரிதமிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் கர்த்தர் வருகை நாளிலே இப்போ நிறைய பேர் ஆலயத்துக்கு வராங்க இதுக்கு வராங்க அபிஷேகம் பெறணும் ஞானஸ்தானம் பெறணும் ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரணும் கனி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் எங்கும் ஆத்மாதயம் செய்வதற்கான வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும் இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தார் அவருக்காக நான் ஜீவனை கொடுப்பேன் என்று வருகிற கூட்டமெல்லாம் ரொம்ப கம்மி நிறைய பேர் சாட்சி கொடுத்தாங்க கர்த்தருக்காக இரத்த சாட்சியாக நான் வாழப்போகிறேன் என்று அநேகர் சாட்சி கொடுத்தாங்க இந்த கொரோனா நேரத்தில் அவங்க அட்ரஸே எல்லாம் போயிட்டாங்க எங்கே போய் ஒழிஞ்சிட்டு இருக்காங்களோ தெரியல இந்த கொரோனா நேரத்திலே ஓடி ஒழிந்தவர்கள் அடுத்த அந்திகரிச்ச நேரத்தில் என்ன பண்ணுவாங்க வெளியே வரமாட்டாங்க விற்கவும் இப்போ நம்ம வாங்கலாம் விற்கலாம் எல்லாம் செய்யலாம் அப்படித்தானே அந்திகிறிஸ்து காலத்தில் விற்க முடியாது வாங்க முடியாது எந்த விதமான டிரான்சாக்ஷன் இருக்கிறாது எல்லாமே ஸ்டாப் அப்போ என்ன செய்வோம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற பிள்ளைகள் கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகளை கர்த்தர் போஷிக்கும்படி மறைவிடத்திற்குள் அவரை கொண்டு போவார் ஹல்லேலூயா அவர்கள் நிற்பார்கள் ஹல்லேலூயா இன்று நிற்கிறவர்கள் அன்றும் நிற்பார்கள் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வோம் சோதனையின் காலங்கள் அடுத்தடுத்து வரப்போகிறது
தேசத்திலே பயங்கரமான சம்பவங்கள் திடுக்கிடும் சம்பவங்கள் தலைவருடைய மரணங்கள் அடுத்தடுத்து நிகழப் போகிறது. தொடர்ந்து பலமான தீமைகள் ஒன்றன்பின் ஒன்றாக தொடரப்போகிறது. அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. நானும் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் நம்முடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்வோம். இரண்டாவது நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் தேசத்திற்காக, தேசத்தின் குடிகளுக்காக, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக காணப்படுகின்ற தீமை மாறும்படி நானும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. திறப்பிலே நிற்க வேண்டும். மோசே அந்த ஜனங்களுக்காக நின்றார். அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கர்த்தர் அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். வல்லமையின் கரத்தினாலே அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அற்புதங்களை செய்தார். 10 விதமான வாதைகளை கொண்டு எகிப்தரை வாதித்தார். அந்த ஜனங்கள் மேல் அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு ஒரு நேசம். உடன்படிக்கை செய்து அவர்களை சொந்த ஜனங்களாய் நடத்தி கொண்டு வருகின்றனர். ஆனால் அந்த ஜனங்களோ அருமை ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். இதுவரை என்னை 10 அவர்கள் பரீட்சை பார்த்தார்கள் என்று தம்முடைய தகப்பன் அதை கவுண்ட் பண்ணிட்டே இருக்கிறார். தேவஜனங்களாய் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த பரீட்சை பார்த்து ஒருவரும் காணான் செல்லவில்லை. அந்த புறப்பட்ட அந்த கூட்டத்தில் சென்றவர்கள் எத்தனை பேர்? முதல் பவனி சென்றவர்களை போய் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர்? கைக்கு போட போறீங்களா, டெல்லி போட போறீங்களா? எத்தனை பேர்? நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனையின் குமாரனாகிய காலேபை தவிர வேறு யார் அங்கு உள்ளே போகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை பரீட்சை பார்த்தார். வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகள் தான், மன்னாவை புஜித்த பிள்ளைகள் தான், கர்த்தருக்கு ஆராதனை செய்தவர்கள் தான், மேக ஸ்தம்பத்தில் கர்த்தர் எழுந்தருளி பேசுகிறதை கண்டவர்கள் தான். கடந்து செல்லவில்லையே. நாம் எப்படி இருக்கிறோம்? உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடந்து வருவோம் என்றால் நிச்சயமாக நாம் பரிதமிக்கப்படுத்தவர்களாய் போவோம். உலகத்தின் ஆசீர்வாதம் அது வேண்டும், இது வேண்டும், சேர்க்க வேண்டும், சமிக்க வேண்டும், நாளைக்கு 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 என்று இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறதை காண்கிறோம். தேவஜனங்களாகினுடைய நோக்கம் பரலோகமாயிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தரும்படி கர்த்தர் வந்திருக்கின்றார். நம்மை உயர்த்தும்படி கர்த்தர் வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. உபாகம் 28:14 வசனத்தை வாசிங்க. உபாகம் 28:14 வசனம். ஒருவர் 2 Samuel 23:1 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருடைய கட்டளைகளின்படி, பிரமாணங்களின்படி, தேசபின் மூலமாக, தாசின் மூலமாக, வேதத்தின் மூலமாக அருமை ஆண்டவர் நமக்கு அருளுகிற நல் ஆலோசனைபடி, உபதேசத்தின்படி, அந்த உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் கர்த்தரை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தலைநகராக எருசலேமை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தரை நடத்துவார். 2 Samuel 23:1 வாசிங்க. 2 Samuel 23:1. இன்னொரு அப்போஸ்தலர் 10:34 எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. வேக வேகமா வசனங்களை வாசிங்க. இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், அடமொழி என்ன தெரியுமா? தேவனால் மேன்மையாக உயர்த்தப்பட்டு. இந்த தாவீது எங்க இருந்தார் தெரியுமா? ஈசாய் குடும்பத்திலே கடைசி சகோதரனாக இருந்தார், கடைசி பிள்ளையாக இருந்தார். எல்லா சகோதரர்மார்களும் யுத்தத்திற்கு தகுதியுடையவர்களாய், போர் பயிற்சி பெற்றவர்களாய் வீட்டிலே அவர்கள் இருந்தார்கள். இந்த தாவீது மாத்திரம் வனாந்தரத்தில் இருந்தார். ஏனென்றால் ஆடுகளை கொஞ்சம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்து நீ வனாந்தரத்தில் ஆடுகளை மேய் என்று, எதற்கு பிரயோஜனம் இல்லை என்கிறதற்கு வண்ணமாக அவரை வனாந்தரத்தில் அனுப்பிவிட்டார்கள். ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஆடு மேய்த்த தாவீது கர்த்தருக்கு பிரியமாக இருந்தபடினாலே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் தம்முடைய அபிஷேக வல்லமை அவர் மேல் ஊற்றினபடினாலே கர்த்தர் அவரை உயர்த்தினார், ராஜாவாய் மாற்றினார். இஸ்ரவேலிலும் யூதியாவிலும் 40 ராஜ்யபார மண்ணும் அந்த மேன்மையான பாக்கியத்தை அந்த தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஜனங்களாகிய நாமும் அருமை ஆண்டவரை நாடி தேடி அவருடைய பாதப்படி பற்றி கொண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய நோக்கமல்ல, அந்த தகப்பனை பார்க்க வேண்டும். அவர் இருக்கிற இடத்திற்கு நான் செல்ல வேண்டும், அவரோடு பேச வேண்டும். உலகத்தில் வாழுகிற காலம் வரை அவருடைய சித்தம் மாத்திரம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. மனிதர்களை பிரியப்படுத்துவதை விட்டு விடுவோம். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் எடுத்துக் கொள்வோம். நீங்கள் மனிதர்களை பிரியப்படுத்துவீர்கள் என்றால் அது கண்ணியை வருவீங்க. எல்லா மனிதர்களும் பிரியப்படுத்த முடியாது.
அருமை ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் பிரியப்படுத்துவீர்கள் என்றால் மற்றவர்கள் நம்மை உதாசீனம் செய்தாலும் செய்து சரி, நம்மை பகைத்தாலும் சரி, தூரமாய் கடந்து போனாலும் சரி, அதை குறித்து நமக்கு கவலை இல்லை. கர்த்தர் ஒருவரை மாத்திரம் பிரியப்படுத்த அவர் நம்மோடு கூட கடந்து வருவார், கடைசி வரை வந்து வருவார். ஹல்லேலூயா. அப்போது அந்த இஸ்ரவேலர்கள் சீஷர்கள் எல்லாருமே இயேசு யூதர்களுக்கு மாத்திரம்தான் சொந்தம் என்கிற ஒரு குறுகிய மனப்பான்மையில் தான் இருந்து கொண்டே இருந்தார். ஆனால் அருமை ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்தார், நீங்கள் பரிசுத்தாவியை பெறும்பொழுது நீங்கள் எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அபிஷேகம் பெறும்பொழுது உங்களுடைய ஊழியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் எருசலேமில் மாத்திரமல்ல யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பறி அந்த உலகம் எங்கும் நீங்கள் கடந்து போய் சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்பதை. ஆனால் அபிஷேகம் பெற்ற பொழுதோ அவர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள். முதலாவது பிரசங்கத்தில் 3000 பேர், இரண்டாவது பிரசங்கத்தில் 5000 பேர், அடுத்த திரளான ஜனங்கள் சீசருடைய தொகை அங்கே பெருகிட்டு சுமார் 50,000 மேலாக ஒரு பெரும் கூட்டம் அங்கே ஜனங்கள் சந்திக்கப்பட்டார்கள். யூதருடைய தொகை அப்படி இருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு. அவங்க நினைச்சாங்க இங்கே தான் நம்ம ஆராதிக்க வேண்டும், இந்த விருத்த சேதனமுடைய யூதர்களுக்காகத்தான் இயேசு வந்தார் என்று ஒரு குறுகிய கண்ணோடத்திலே அமர்ந்திருந்தார். அப்படிப்பட்ட வேளையில் தான் இந்த கொர்நேலி வீட்டிலே கர்த்தர் கொர்நேலிக்கு தரிசனமாகி நியோப்பா பட்டணத்திலே சீமோன் என்னுடைய குடாரத்திலே அங்கே பேதுரு என்பவர் அங்கே இருக்கிறார், அவரை நீ அழைத்து அனுப்பு, அவன் வந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கான வார்த்தைகளை உங்களுக்கு போதிப்பான் என்று தூதர் அறிவிக்க இந்த வார்த்தையை அங்கே கடந்து போய் அவர்களுக்கு அறிவிக்க அவர் கடந்து வந்தார். மனிதர்கள் சொன்னாலாம் அப்போ சில கேட்க போகிறது இல்லை, அவளுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. நியாயப்பெருமானத்தின் படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், யாரும் நம்மை குற்றப்படுத்தக்கூடாது. நியாயப்பெருமான் என்ன விருத்த சேதனம் இன்னும் இப்படிப்பட்ட முறைகள் இதன்படி தான் நம்முடைய வாழ்வு என்று அவர்கள் தீவிரமாக இருக்கிற காலம். அதற்கு மாறான புரஜாதிகள் அவர்களோட சம்பந்தம் கலக்கக்கூடாது, தண்ணீர் கூட குடிக்க மாட்டார்கள், வீடுகளுக்கு செல்ல மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு குறுகிய மனப்பான்மை தான் அப்போ சிலர்களும் இருந்தார். ஆனால் அன்று அவர் அங்கே அமர்ந்திருந்த பொழுது கீழே ஆகாரத்திற்கான ஆயத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு கூடு வருகிறது, ஒரு பெட்டி. அதற்குள்ளே நியாயப்பிரமாணத்தின்படி இவைகளெல்லாம் புசிக்கக்கூடாதோ அவைகளெல்லாம் அங்கே இருக்கிறது. அது இறங்கி வருகிறது. அப்போ ஒரு சத்தம் கேட்கிறது, பேதுருவே அடித்து புசி. அப்பொழுது பேதுரு ஆண்டவரே இதன் ஒரு காலம் புசித்ததில்லையே, தேவன் சுத்தமாக்கினதை நீ சுத்தமாக எண்ணாது. ஹல்லேலூயா. இப்படி 3 முறை அந்த சம்பவம் நடக்கிறது. இவருக்கு சரியாக விளங்கவில்லை. அந்த நேரத்தில் வெளியிலே அங்கே கொர்நேலியின் மூலமாக அனுப்பப்பட்ட ஆட்கள் வந்து நிற்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிற நிற்போம். அங்கே போய் பார்த்த பொழுது சூழ்நிலை தலைகளாக இருக்கு. இதுவரை உடைய எண்ணமெல்லாம் இந்த பிரமாணத்தின்படி நடக்கிறவர்கள் மட்டும், யூதர்களுக்கு மட்டும், மற்றவர்கள் புரஜாதிகள் அவர்களுக்கு இயேசு கிடையாது, நமக்கு மட்டும்தான் என்கிற ஒரு குறுகிய வட்டத்தில் அவர் இருந்தார்கள். அங்கே ஒரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதே என்ன பெந்தைக்கோ செனாளியில் ஊற்றப்பட்ட பரிசுத்தார் எங்கே வந்துட்டார், எங்கே வந்துட்டார், கொர்நேலி வீட்டுக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவருடைய நம்மை மட்டும்தான் அந்த பரிசுத்தார் கடந்து வந்தார், நம்மை மட்டும்தானே ஆட்கொண்டார், நமக்கு மாத்திரம் தானே இல்லை, மாம்சமான யாவரும் இல்லை நாவி ஊற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பேதுரு ஒரு பிரசங்கம் பண்ணுகின்றார், அதான் முழுமையான ஒரு சுவிசேஷத்தின் பிரசங்கமாய் அங்கே அமைகிறது. பட்சபாதம் உள்ளவர் அல்ல தேவன், பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவர். எந்த ஜனத்தாராகிலும் அவருக்கு பிரியமானபடி அவருடைய உபதேசத்தின்படி அவருடைய கற்பனைகளின்படி தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் அவர்களை கர்த்தர் கத்துரி பிள்ளைகளாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே பேதுரு சொல்லுகின்றார், கர்த்தர் இவர்கள் அங்கீகரித்து விட்டார், பரிசுத்த ஆவியானவர் இவருடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டார், பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் எல்லாம் கத்துரி பிள்ளைகள். ஹல்லேலூயா. இனி நாம் தண்ணீரை விளக்கலாமா, ஞானசாரன் உடனே உங்களுக்கு கொடுப்போம் என்று அங்கே ஒரு பெரிய ஞானசார் நடைபெறுகிறதை காண்கிறோம். கர்த்தர் நிரப்பும்படி வந்திருக்கின்றார், உயர்த்தும்படி வந்திருக்கின்றார். சங்கீதம் 2 Corinthians 2:9 9வது வசனத்தை வாசிங்க. 2 Corinthians 2:9
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தும் அவர் ஐசுரியமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐசுரியவான்களாகும்படிக்கு ஐசுரியவான்களானீர்களே நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் தம்மை தாழ்த்தினார் கல்தேய தேசத்திலே ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார் நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தவர் கடந்து போனார் கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்கினார் இன்றும் அந்த ஆபிரகாமின் சந்ததி தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை ஒரு வல்லரசாக இருக்கிறதை நாம் காண்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் வாக்கு மாறாத தேவன் நம்ம ஒவ்வொருவர் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வாக்கை கர்த்தர் நிறைவேற்றப் போகின்றார் ஹல்லேலூயா சீசர்கள் எல்லாரும் எவ்வளோ படித்தவங்க அதில் இருக்கிறவங்க எத்தனை பேர் படித்தவங்க விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் எல்லாருமே மீன் பிடிக்கிறவர்கள் கலிலேயர்கள் சாதாரண மக்கள் கர்த்தர் அவர்களை அழைத்தார் அபிஷேகித்தார் நிரப்பினார் மனிதர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றினார் சர்வ லோகத்திற்கு மிஷினரிகளாய் அனுப்பினார் அவர்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்கள் கர்த்தரை கண்டுகொண்டார்கள் ஹல்லேலூயா வரங்களினாலும் வல்லமைகளினாலும் கிருபைகளினாலும் அவர்களை கர்த்தர் நிரப்பினார் ஹல்லேலூயா இந்த ஆண்டிலும் நம்மை நிரப்பும்படி கர்த்தர் வந்திருக்கின்றார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே அவர் உள்ளவரே என்றும் நல்லவரே நன்மைகள் குறையாதே அவர் கலங்காதே உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே கர்த்தர் இன்று நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்ற அவர் எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் பிரபுக்களோடு அவர்களை உட்கார செய்து மகிமையுள்ள சிங்க ஆசனங்களை சுதந்திரிக்க பண்ணவும் செய்கின்றார் ஹல்லேலூயா இதை மனதில் ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள் அந்த ஆசீர்வாதத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை அந்த ஆயுருடைய அரசாட்சியிலே ஆளுகை செய்யும் அந்த அதிகாரத்தை ஹல்லேலூயா 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 இந்த உலகத்திலே எம்எல்ஏவா எம்பியா சிஎம்மா அதை சொல்லலை நான் ஹல்லேலூயா எந்த உலகத்தை சொல்கிறேன் ஆயிரம் வருட அரசாட்சி எங்கே நடக்காது மத்திய ஆகத்தில் பரலகுத்தில புதிய சிலைங்கிற மனமாட்டி சபைக்கு உள்ளேயா பரலகுத்தில் எங்கே நடக்கும் வனாந்தரத்தில் மறைவிடத்தில் அந்த ஆயுர்வேத அரசாட்சி எங்கே நடக்கும் இந்த பூமி இந்த எல்லாம் சொல்லி குழப்பு குழப்புறது இந்த புலோகத்தில் நான் வாழுகிற இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழப்போகிறோம் ஒருவேளை கத்தரி சுத்தமாக நம்முடைய பகுதியில் நாம தான் தலைவர்களாக இருப்போம் ஹல்லேலூயா உண்மைதானே நம்புறீங்களா ஹல்லேலூயா இலங்கையில் நம்முடைய தேவண்டிய பிள்ளைகள் சிலர் பெயிண்ட் இருக்கிறாங்க அங்கே இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்திற்கு ஒரு முறை பெயிண்ட் அடிக்க போயிருக்கிறாங்க அப்போது இன்னும் உலக மனிதர்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து பெயிண்ட் பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்கு அப்போ நம்ம பிரதர் சொல்லியிருக்கார் நல்லா அடிங்க பிரதர் நல்லா அடிங்க என்ன இது கவர்மெண்ட் பில்டிங் யாராவது நல்லா அடிக்குன்னு சொல்லுவாங்களே உங்களுக்கு கவர்மெண்ட் பில்டிங் எடுக்கலாம் இது எங்கள் பில்டிங் நாளைக்கு துறையாக நான் தான் இங்கே வந்து அரியணையில் அமர்ந்திருப்பேன் ஹல்லேலூயா உண்மைதானே ஆமாம் அப்போ அவர் சொன்னார இதாக குழப்பம் இருக்குது அவங்களுக்கு ஒருவேளை அப்படி தான் தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள் இதே இடத்துல இப்போ இருக்கிற ஆளெல்லாம் மாறிடுவாங்க அவங்கெல்லாம் வெளியில் எங்களுக்காக கியூவில் நிற்பாங்க நாங்கள் உள்ளே அமர்ந்திருப்போம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏன் அப்படி நம்ம கற்பனை பண்ணக்கூடாது ஹல்லேலூயா பாவத்தை தான் கற்பனை பண்ணக்கூடாது நம்முடைய தகப்பன் நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கற்பனை செய்வோம் ஹல்லேலூயா என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவே என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே இயேசுவை ரட்சித்தால் நான் ஆடி பாடுவே எவரும் அறியாரே என்னுள்ளம் பொங்குதே என்னுள்ளம் பொங்கி 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 வழியுதே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத
வல்லமை ஆட்டி போட்டி கத்திரால் அதை கற்பனை பண்ணி எப்பவும் கத்த நன்றி செலுத்திட்டே இருப்போம். எங்க அம்மா அடிக்கடி பேசிட்டே இருப்பாங்க வீட்டில் இருக்கும்போது. இப்போ அம்மா இல்லை என்னோடு, அவள் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. அப்பாட்ட பரலோகத்தில் எனக்கு அந்த கூட்டுற வேலையாக தந்தால் போதும், எனக்கு பெரிய பெரிய இடமெல்லாம் தேவையில்லை, ஒரு ஓரத்தில் கூட்டுற வேலையை தந்தால் போதும். அப்போ அப்பா சொல்லுவாங்க, அந்த பரலோகம் நீ நினைக்க மாதிரி குப்பையாக கிடக்குன்னு நினைக்க. அப்போ அந்த வேலை கூட கிடைக்காத எனக்கு. அதாவது என்ன தெரியுமா, இப்படி ஆகிலும் அந்த வீட்டுக்கு போகணும். ஹல்லேலூயா. அப்படி வாஞ்சி எப்படி இருக்கிறார் பக்தனுடைய வாஞ்சி இல்லாததான், அவர் அப்படி வாஞ்சி இல்லாதான். உடாரங்களில் குடியிருந்தார், வாக்கு தந்த மன்னப்பட்ட அந்த அசைவாரங்களும் தேசத்திற்கு அவர் காத்திருந்தார். அப்போவே ஆபிரகாமுக்கு அந்த விசுவாசம் உண்டாகிவிட்டார். ஏன்னா அவரோடு கர்த்தரோடு பேசுகிற தேவனுடைய மனுஷன். ஹல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, நானும் நீங்களும் வருகையின் காலத்திலே சமீபமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் வருகிற அந்த கடைசி நிமிடத்திலே காணப்படுகிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போன என்ற புஸ்தலாய் சுத்த போல் வேதனையோடு கூட இங்கே பதிவு செய்கிறதை காண்கிறோம். இதுவரை ஓடி வந்திருக்கிறோம். இந்த ஓட்டத்தின் பலனை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பிரபுக்களோடு கூட, அந்த மகிமையின் சிங்காசனத்திலே, அருமை ஆண்டவரோடு கூட, பிதாவின் வலது வாரிசத்திலே, கிறிஸ்து வீட்டிற்கு வந்த இடத்திலே நானும் நீங்களும் அமர்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க. முதலாவது லூக்கா 15:7 மனம் திரும்ப வேண்டும். இன்று கர்த்தரை பார்த்து சொல்லு, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஐயா, இது ஆரம்ப சுவிசேஷம் அல்லவா? இயேசு சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது, அப்போஸ்தலர் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னார்களே. நாம் இன்னும் மனம் திரும்ப வேண்டும். இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. மன உலகத்தின் நேராக, உலகத்தின் இச்சைகளுக்கு நேராக, ஆசாபாசங்களுக்கு நேராக, பணத்துக்கு நேராக, பட்டம் பதவிகளுக்கு நேராக உலகத்திற்கு பின்னே இந்த மனம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதை திருப்புவோம், கர்த்தருக்கு நேராக திருப்புவோம். லூக்கா 15:7 வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும், மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம், நம் நீதிமான்களை காணப்படுகிறோம், நம் மீண்டும் ஒரு பாவம் செய்யும் பொழுது நம்ம எந்த பட்டியல பேரும் பாவம் செய்யும்போது இந்த பட்டியலில் கடலும் வைத்துறாரு, பாவி பட்டியல். நீங்க பெரிய திருடு செய்ய வேண்டாம், ஒரு சின்ன திருடு செய்தாலும் ஸ்பூன் திருடன் அப்படிதானே, அவர் ஸ்பூன் தான், ஒரு சின்ன ஸ்பூன் தான், ஆனால் எல்லாம் திருடன். அவர் ஒரு பெரிய ஞானி, ஆங்கில அகராதிகளுக்கு விளக்கம் எழுதினவர், உருவாக்கினவர். ஆனால் அவர்கிட்ட காணப்பட்ட அந்த சீர்கேடு, ஸ்பூன் திருடுறாரு, அதனால ஸ்பூன் திருடன் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஒரு திருடனா திருடனா, பெரிய பெரிய திருடனா இருந்தாலும் சின்ன திருடனா இருந்தால் திருடா இருந்தாலும் சரி. அதுபோல நான் அநேக நிதிமான வரிசையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும் நம்ம அநேக சீர்கேடுகள் காணப்படுகிறது. பாவம் செய்கிறோம், அந்தரங்கத்தில் இன்னும் அந்த அசுத்த கிரிகள் இருக்கத்தான் செய்கிறார். இன்னும் அந்த பொறாமை, போட்டி, மனப்பான்மை, எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், மனம் திறந்து ஒருவரையும் நேசிக்கக்கூடிய அளவிற்கு மனம் இன்னும் ஒத்துக்கொள்கிறது இல்லை. ஏதாவது சின்ன வார்த்தைகளை சொல்லிவிட்டால் நம்மால் தாங்க முடியவில்லை, கோபம் கொப்பளித்து விடுகிறது. இங்கிலீஷு, தெலுங்கு, உருது, கன்னடம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடும். அப்படிதானே ஐயா, எனக்கு தமிழே தெரிய தெரியாது, இந்த பாஷையில் எப்படி தெரியும்? அது கோபம் வந்தால் தான் தெரியும் உங்களுக்கு என்ன பாஷையில் வருது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறார், இந்த குடும்பத்தை சார்ந்தவர், கேரளாவில் இருக்கிறார். அவர் மும்பையில் இருந்தபடினாலே நன்கு ஹிந்தி தெரிந்தவர், ஆனால் அவர் யார்ட்டையும் பேசவே மாட்டேன். ஆனால் கொஞ்சம் பூஸ்ட் போயிட்டு அப்படின்னு வைங்க, ஹலோ சார் ஐயே அப்படின்னு பேசுவோம், அப்போ தெரிஞ்சிடும் சம்திங் போயிருக்குள்ள அப்படின்ட்டு. அதுபோல நானும் நீங்களும் தவறுகிறோம், அருமை ஆண்டு வேதனைப்படுத்துகிறோம். வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்ன நம்மை நாம் சோதித்து பார்ப்போம். நானும் நீங்களும் எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வர்றதுனால, இவர் பைபிள் இருக்குது, மைக் இருக்குங்கிறதுக்காக அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளெல்லாம் அட்டாக் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட மைக் இல்லை, அவ்வளோதான், இல்லை இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து மனம் திரும்பும், இன்னும் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் நம்மிடத்தில் உண்டு. அந்த பரலோகம் களி கூறுவதற்கு, பரலோகத்தில் தேவ தூதர்கள் அருமை ஆண்டவருக்கு முன்பாக களி கூறுவதற்கு, ஆர்ப்பரிப்பதற்கு நம் மனம் திரும்பும். ஹல்லேலூயா. இன்னும் மனம் திரும்பாத பட்சத்தில் இந்த நிலை நீடிக்கும் என்ற இந்த ஜென்ம சுபாவங்கள்
இந்த மாமிச எண்ணங்கள் கிரியைகள் பார்வைகள் நீடிக்கும் என்றால் அந்த பரிதாபம் அக்கினியும் கந்தகம் இருக்கிற அந்த கடல் ஆயத்தமாக இருக்கிறது. மனம் திரும்பங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய பரிசுத்தமான இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகளா இருக்கலாம், எரிந்து பிரகாசித்தவர்களா இருக்கலாம். அப்படி வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சீர்கேடுகள் தொடரும் என்றால் அவர்கள் பாவியின் பட்டியலில் கடந்து போகிறார்கள். அவருடைய பயணம் தொடர்ந்து பாதாளத்து நேராக கடந்து போகிறது. அதை தொடர்ந்து அக்கினியும் கந்தகம் இருக்கிற கடலை பங்கு என்று வேதம் சொல்கிறது. ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு தான் முக்கியம். முடிவு பரிந்தம் நிலை நிற்பவனே அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்க படுவான். பட்டான் எழுதல, படுவான். அது ஒரு கோயிங் ப்ராசஸ், அது நடந்து கொண்டே இருக்கிற காரியம். ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுகிறோம். உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபம் ஆகுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுற மக்கள் நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். நாமும் ஓடி இருக்கிறோம். ஆரம்பத்தில் எப்படி ஓடுவாங்க, ஆரம்பத்தில் எப்படி ஓடுவாங்க, ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கும் போது இப்படியா ஓடுவாங்க, கட்ட 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 கடன் ஓடுவாங்க. யாரு தெளிவில்லாதவங்க, ஆனால் தெளிவாக இருக்கிறவங்க மெதுவாக தான் ஓடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாமினா வேணும். நான் கடைசி வரை ஓடணும், ஓடணும். நிறைய தடவை அந்த ஓடி ப்ராக்டிஸ் எடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டாமினாவை மெயின்டைன் பண்ணால் கடைசி வரை போய் சேர்ந்துடலாம். எந்த பயிற்சியும் இல்லை அன்றைக்கி தான் வந்திருப்பார். ப்ரைஸ் பாருங்கள், அருமையான ப்ரைஸ். இவெல்லாம் நிற்கிறான், இந்த நோஞ்சாலாம் நிற்கிறானா, ம், நானும் நிற்கிறேன் அப்படின்னு வந்து நிற்பார். இங்கேருந்து அப்படியே போய் எரவாடியெல்லாம் சுற்றி இந்த நம்பித்தலைப்பட்டியம் வழியாக வந்து இப்படி வந்து ராஜபுதூர் வழியாக வள்ளியூர் வரணும். இதான் ரூட். இவ்வளோ ரூட்டும் ஓடி முடிக்கினா இவ்வளோ ஸ்டாமினா வேணும். அந்த மைண்டில் வைக்கிறது கிடையாது. இவங்களை பார்ப்பாங்க, பயங்கர வேகமாக ஓடும். இங்கேருந்து எங்கே இந்த கண்கடை ஸ்கூல் வர போகும். அப்புறம் அந்த ஹோட்டலில் உட்காந்து டீ குடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, அதுக்கு மேலே வண்டி ஓடாது, ஸ்பீடு வளர்தான். இப்படி தான் அணி ஆவிக்குரிய பயணம். அப்படியே பயங்கர பவர்ஃபுல்லாக ஆவிலிருந்து அன்னியை பார்த்து பேச்சு ஓடிட்டே இருக்கும். சின்ன பிரச்சனை வந்த உடனே, சோர்வு வந்த உடனே விசுவாசத்தை விட்டு விடுகிற தலைகளாக மாறிவிடுகிறார்கள். அருமையாண்டவரை தூசிக்கவும் சபிக்கவும் எதிர்பாருங்க. 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தவர், அருமை ஆண்டவரை தொட்ட ஒரு சிவார்த்தவர், அவருடைய அன்பினால் நிறைந்தவர், அநேக அற்புதங்களை கண்டவர். வேச பிடிச்சு போயிட்டாங்க. விற்பனையே தூரத்தில் அவருக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படி பார்க்குறக்கா அப்படி போயிட்டு இருக்கிறார். அங்கே போய் குளிர் காய்கிற கூட்டத்தில் இவர் உட்கார்ந்துருக்கிறார். அங்கே ஒரு ஸ்திரீ வர்றாங்க. நீ கலிலேயும் தானே, நீ அவரோடு இருந்த நான் பார்த்தனே, என்ன பார்த்துருக்க முடியும், கண்டிப்பாக பார்த்துருக்க முடியும் தானே. இப்போ நம்மலாம் சர்ச்சில் இருக்கிறோம், பஜாரில் ஒரு ஆள், நீங்கள் இந்த புதிய சில சபை ஆள் தானே, நீ வேறு யாரே சொல்கிறீங்க, நல்லா பாருங்கள். நான் இல்லை, என்னை மாதிரி எத்தனை ஒரு ஆள் மாதிரி ரொம்ப பேர் இருப்பாங்களாம், பாருங்கள், நல்லா பார்த்து சொல்லுங்க. நான் இல்லை, அது நம்ம பிள்ளைகள் அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் பேதர் என்ன சொன்னார் தெரியுமா, எனக்கு தெரியாது, தெரியாதுன்னு சொன்ன கூட பரவாயில்ல, என்ன செய்தார், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும். அந்த நாவு தான் கர்த்தரை துதித்த நாவு, அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தின நாவு. ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வருகிறேன். யார் சொன்னார், இவர் தானே சொன்னார், இந்த வயதானே சொல்லிச்சு, இரத்த சாட்சியை மறிக்கவும் ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. இதுவெல்லாம் ஜீவியம் கடைசி பரியந்த என்னதான், என்னதான் இருந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார், சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் அருமை ஆண்டவர் விட்டு ஒருபோதும் திரும்பி பார்க்காதபடி தொடர்ந்து செல்வோம். இப்பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிறேன், கத்திற்கு புரியவில்லாத காரியங்களை விட்டு மனம் திரும்பும். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியாது. இந்த பிரசங்கத்தை மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, இந்த அங்கி மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். உள்ளுக்குள்ள லுங்கி விடுத்த ஒரு ஆள் இருக்கார், அவர் அடிக்கடி அப்பப்போ வெளியே வந்து தலையை காட்டிட்டு போறார். அது யாருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த மாமிசம் அப்பப்போ வருது. யாராவது நம்மளை வார்த்தை சொல்லும்போதும் இது யாரு,
இது பழைய பொண்ணு தர ஒன்ஸ் அபான் எ டைம், அப்புறம் யோசிப்போம் சார். அது கூட இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இயேசுவை அவ்வளோ சித்திரவதை செய்தார்கள், ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட சொல்ல பிதாவியர்களுக்கு மன்னியம். காட்டி கொடுத்தவன், முத்தத்தினால் காட்டி கொடுத்தவன், இவ்வளவு கிரியைகளுக்கும் காரணமானவர் கடந்து வர்றார். முத்தம் கொடுக்கறதுக்கு முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்க முடி வர்றார். அவருக்கு தெரியும் இதெல்லாம் காரணம், இவர் தான் நல்லா தெரியும். ஆண்டு என்ன சொன்னார், அடா படுபாவி பயலே, கூட இருந்தே குழி பறிச்சிட்டே, நீ இப்படி பண்ணிட்டேடா, உனக்கு மனசு கேட்குதா? அப்படிதானே சொன்னார். நம்ம அப்படிதானே செய்வோம். நம்ம எங்கே பேசுவோம்? நம்மளாம் பேச மாட்டோம், கை தான்டா பேசுவோம். அவ்வளோதான், இந்த கை ரத்த கலரி ஆயிரும். அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? சிநேகிதனே, இந்த வார்த்தை போதாது அவருக்கு. அந்த வார்த்தை கொல்லும், வார்த்தை உயிர்ப்பிக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. சிநேகிதனே, யாரப்பா சொன்னார்? துரோகியை பார்த்து, குருநாதனை காட்டி கொடுத்த அந்த துரோகியை பார்த்து அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே உள்ள உடைந்தான். நான் சாக வேண்டும். ஒரு நல்ல உள்ளத்தை இறைவனை குருநாதரே நான் காட்டி கொடுத்து விட்டேன், நான் வாழக்கூடாது. சாத்தன் உள்ளே புகுந்து விட்டபடினாலே மனம் திரும்புவதற்கான கிரியைகள் எது இல்லாதபடி அவனை கொன்று போட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புவோம். அருமை ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லா சுபாவங்களிலிருந்து மனம் திரும்புவோம். அந்த கலனை பாருங்க, அவன் கலன ஆனால் அந்த கடைசி நேரத்தில் இயேசுவோடு கூட அறையப்படுவதற்கு ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைத்திருக்கிறான். ஞானசானில் என்ன, அவன் கள ஞானசானத்தன ஒரு ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். இதான எல்லாருக்கும் ஒரே சட்டம் தானே. கீப் கீப் லெஃப்ட் அப்படின்னா சிஎம் வந்தாலும் பிஎம் வந்தாலும் ரோட்டில் எப்படி வரணும்? இடது பக்கம் தான் வரணும். அதான ரூல்ஸ், அப்படி தானே வராங்க. ஆனால் கள்ளன் வந்து ஞானசானம் எடுக்கல, அபிஷேகம் பெறல. ஆனால் ஆண்டவர் வர பார்த்தா என்ன சொல்கிறார்? இன்றைக்கு இது ஆண்டவர் கொஞ்சம் ஓர வஞ்சினே பண்ணுறார் தானே, அப்படிதானே? ஞானத்தான் என்ன, அவரோடு கூட மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிரிழந்தது, அதான் ஞானசானம். இப்போ கடல யாரோட அறையப்பட்டிருக்கான்? இயேசு கிறிஸ்துவோடு கூட அறையப்பட்டிருக்கான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இன்னொரு கடலன்னு ஞானசானம் எடுத்த அனுபவம் தான். ஆனால் என்ன என்ன செய்யலை, மனம் திரும்பல. இப்போ ஞானசான் எடுத்தவங்களாம் பரிசுத்த வாங்களா பாருங்க, எவ்வளோ துணிகரமாக இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்க. அதான் உண்மை. காஞ்ச பாவி, நனைஞ்ச பாவி, பாவி பாவி தான், மனம் மாறவில்லை. நீங்கள் மனம் மாறாத பட்சத்தில் எத்தனை முறை ஞானசான் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்த பல்லவத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த கள்ளன் மனம் திரும்பினான். இயேசுவோடு கூட அறையப்படுகிற அந்த பாக்கியத்தை பெற்றான். கடைசி நேரத்தில் மனம் திரும்பின கர்த்தர் சொன்னார், என்னோடு கூட பரதேசியில் இருப்ப. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம், உயர்த்தப்பட்டார். மனம் திரும்புகிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். எப்படியாக இருந்தாலும் சரி, மனம் திரும்பாத பட்சத்தில் நிச்சயமாக அந்த உயர்ந்த நிலைக்கு கடந்து வர முடியாது. ஆயக்காரன் பரிசேயன் ரெண்டு பேரும் தேவாலயத்திற்கு ஜெபம் நம்படி கடந்து போனார்கள். பரிசேயன் பெருமான திருப்படி சரியாய் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறவன், எல்லாம் சரிதான், பெர்ஃபெக்ட் மேன். ஆனால் அவன் காணப்பட்ட ஒரே ஒரு குறை என்ன, வரை என்ன வரை, பெருமை. அங்கே போய் ஆண்டவரே நான் வாரத்தில் திருந்து வாசிக்கிறேன், என்னுடைய பங்கை சரியாக செலுத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு வார்த்தை, அந்த ஊர் ஆயக்காரன் இருக்கானே அவன மாதிரி கிடையாது. ஐம் பெர்ஃபெக்ட். இந்த பாஸ்டரை விட நான் வந்து சரிதான் பார்த்துக்கிறேன், இந்த விசுவாசியை விட நான் பெரியாள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நாம் ஒருத்தர் ஒருத்தர் இன்னாரை விட தராசில் ஒரு பக்கம் இன்னாரை வச்சுட்டு நம்ம அப்படி பார்க்கும்போது நம்ம செலிபடி கீழே போயிடும். ஆஹா, நான் வந்து வெயிட்டான ஆள், அவங்க ரொம்ப வீக்கானாள். தராசில் யாரை வைக்கணும்? ஒரு பக்கம் ஏசப்பாவை வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மை பார்ப்போம் என்றார். நான் ஒன்றும் இல்லை, நானோ புழு மனுஷன் அல்ல, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று ஏசையா புலம்புகிறது போல நாம் புலம்ப முடியும். நம்மை தாழ்த்துவோம், மனம் திரும்புவோம். ஆயக்காரன் சொன்னான், ஆண்டவரே பாவியாகியன் மேல் கிருபியாயிரும். அவனுக்கு பெரிய காரியங்கள் ஒன்றும் செய்யவில்லை, அவன் பாவிதான், ஆனால் மனம் திரும்பினான். செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாஸ். சிங்கம் பயங்கரமான சிங்கம், ஆனால் எப்படி போச்சு? செத்து போச்சு. இதோ கொத்திருத்த சிங்கம் அப்படி இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தோம், ஓடி வந்தோம். ஆனால் என்ன போச்சு? இப்போ கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு வண்டி ஓடலை, ஆனால் ஒரு வண்டி
வீக்காக தான் ஓடிட்டு வர்றது, ஒன்றும் பெரிய பெரிய காரியம் இல்லை. ஆனால் வண்டி உருண்டுக்கிட்டே போகுது, அது உருண்டு உருண்டு எங்கே போயிடும், போய் சேர வேண்டிய இடத்துக்கு போயிடும். இது வேகமாக ஓடி வந்தது முயலாம கே தான். அன்றைக்கு அநேகர் ஆவிக்கிற பயணம் அப்படித்தான் இருக்க, நாம் எப்படி இருக்கிறோம், மனம் திரும்ப. ஹாலேலூயா, நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் சொன்னார், அவன் அல்ல இவனே. ஹாலேலூயா. என் பக்கத்தில் ஒரு துறை இருக்காரு, அப்போ நான் இவரை சொல்கிறேன் அப்படின்னா, அவர் அல்ல இவரே அப்படின்னு சொல்லுவானே சொல்ல மாட்டேனே. அப்போ இப்போ யார் பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார், ஆயக்கார பக்கத்தில் ஆண்டவர் நிற்கிறார், வரிசையின் பக்கத்தில் இல்லை. மனம் திரும்புகிற அந்த பாவின் பக்கத்தில் தகப்பன் இருக்கிறார், அவன் அல்ல இவனே. நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு கடந்து போனார். ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, நாம் மனம் திரும்புவோம், நம் கத்திற்காக கொடுக்கிறோம், ஜெபிக்கிறோம், உழைக்கிறோம், பிரசங்கிக்கிறோம், பலமான வார்த்தைகளை சொல்லுகிறோம். பெரிய காரியம், உள்ளான மனிதனிலே எப்படி இருக்கிறோம், மனம் மாறி இருக்கிறோமா இல்லை என்றால் மனம் திரும்புவோம். கத்திரி பிரிமலா ஜென்ம சுபாவங்களை இன்று சீர்தூக்கி பார்த்து மனம் மாறும். ஹல்லேலூயா. வாசிங்க லூக்கா 15:18 வாசிக்கும் பொழுது அந்த சம்பவம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சில வசனத்தை வாசிங்களேன். தகப்பனிடத்திற்கு போய் அந்த இளைய குமார் சொல்லுகிட்ட, தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அவர் அந்த தகப்பனுடைய ஆசைகளை அழித்து போட்டவர், தீய நண்பர்களோடு கூட பழகி தீமையான அநேக அசுத்த பழக்க வளங்களுக்கு அடிமையானவர், ஆசைகளெல்லாம் அழித்து போட்டு இப்போ சரீரத்திலும் பலவீனம் அடைந்து கடைசி கட்டத்தில் ஒரு உணர்வு, மனம் திரும்புதல் அங்கே உருவாகிறது. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் உம்முடைய குமாரன், உரிமையானவன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரவன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். வேலைக்காரர்கள் இருக்கிறார்களே, அந்த வேலைக்காரர் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும் என்று வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். இப்படி அவன் மனம் திரும்பி திரும்ப தகப்பட்டவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்போது தகப்பன் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று நாம் வந்திருக்கிறோம், உண்மையிலேயே அந்த தீமையை விட்டு விடுவோம் என்று ஒரு பொருத்தனை செய்வீர்கள் என்றால் இன்று நம்முடைய தகப்பனமை கட்டி அணைக்கப் போகின்ற. ஹல்லேலூயா. அவர் வைத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மை நிரப்பப் போகின்ற. ஹல்லேலூயா. அவன் மனம் திரும்பி வந்தபடினாலே தகப்பன் ஏற்றுக்கொண்ட, அணைத்து கொண்ட, வேறு வஸ்திரங்களை மாற்றிக்கொண்ட, மாற்ற கொடுத்த, எல்லா காரியங்களும் அங்கே ஒழுங்கு செய்யப்படும். அங்கே ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அங்கேயே தான் ஒருத்தர் இருந்தார், அந்த வீட்டிலே தான் ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் எந்த தப்பும் செய்யலை, அங்கே தான் இருந்தார். ஆனால் மனம் மட்டும் என்ன மாறலை, அந்த வைராக்கியம், அந்த கோபம், அந்த கசப்பு. முத்துக்குமாரன் அவர் வீட்டு வெளியே போய் நிற்கிறார், இளையகுமார் உள்ளே வந்துட்டார், முத்துக்குமாரன் வீட்டு வெளியே போய் நிற்கிறார். தப்பு சொல்கிறார், என்னப்பா நான் இங்கே தானே இருக்கிறேன், எனக்கு என்றைக்காவது இப்படிப்பட்ட ஏற்பாடு செய்தீரான், உங்களுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அழைத்து போட்டேன், இவன் வந்தபொழுது ஏன். அப்போ தப்பு என்ன சொல்ற, நீ இங்கே தானப்பா இருக்கிறாய், இதெல்லாம் உன்னுடைய தானே. ஹல்லேலூயா. இன்று அநேகர் அப்படித்தான் சிறையிலும் இருக்கிறார்கள். கடந்த நாள் ஒரு சகோதரத்தில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, நம்முடைய அருமையான சகோதரர்கள் அங்காங்கு பிரிந்திருக்கிறார்கள், சிதறி இருக்கிறார்கள், கருத்து வேறுபாடுகளினாலே எருசலேமின் நெஞ்சங்கள் ஆங்காங்கு பிரிந்திருக்கிறார்கள். அப்போ நம்மகிட்ட பே நம்ம எப்பொழுதுமே அப்படி தான் நம்ம பேசுவோம், இவ்வளோ எல்லாரும் வர வேண்டும், நாம் ஜெபிப்போம். அந்த இளையகுமார் வந்தது போல எல்லாரும் திருப்பி தகப்பனத்தில் வர வேண்டும். அவர்கள் பாவம் செய்தவர்கள் என்கிற கருத்தில் சொல்லவில்லை, எல்லாரும் இணைக்கப்பட வேண்டும், தகப்பன் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனுமாக மாற வேண்டும். அப்போ அவர் சொன்னார், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம், அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வெளியே போயிடுவோம். அப்போ இது யார், அது அந்த மூத்தகுமாரனுடைய வேலை. இளையகுமார் வந்த உடனே மூத்தகுமாரன் வெளியே போயிட்டான். இதுவெல்லாம் கிறிஸ்துவ வாழ்க்கை, மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் சமீபமே. காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் சமீபமே. மனம் திரும்பி உன்னை அழைக்கிறார். இந்த காலம் உள்ளாதது, உன்னை இயேசு அழைக்கிறார். இந்த
காலம் பொல்லாதது உன்னை கர்த்தர் அழைக்கிறார் முதல்ல மனம் திரும்பணும் இரண்டாவது நம்ம தாழ்த்தணும் அந்த உன்னத நிலை அடைய வேண்டும் என்றேன் பிரபுக்களோடு கூட அமர வேண்டும் என்றேன் அந்த மகிமையுள்ள சிங்காசனத்தில் கர்த்தனை அமர செய்ய வேண்டும் என்றால் உலகத்தில் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் 1000 வருட ஆளுகை நியாயத்திற்கும் அந்த வேறானந்த பாக்கியத்தை நானும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து எடுத்து இப்படிப்பட்ட கிரிகளை நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் மனம் திரும்பவும் இன்னும் நம்மிடத்தில் அநேக காரியங்கள் உண்டு மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள் என்னிடத்தில் உண்டு இந்த வார்த்தை முதலாவது எனக்கு நிறைய வருகிறது பின்பு நமக்கு நிறைய வருகிறது எல்லாரும் மனம் திரும்புவோம் அந்த நீண்ட நாள் பகை அந்த பொறாமை எரிச்சல் கசப்பு இனி வேண்டாம் அல்லேலூயா அல்லேலூயா யார் 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 யாரோடு கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கிறத கடந்து போய் ஒப்புரவாவோ அவருக்கு உபதேசம் அப்படித்தான் சொல்லு ஒப்புரவாக உபதேசத்தை எங்கிடத்தில் ஒப்பு வைத்தேன் பெருமனை அறிக்கை செய்து விட்டு விடுகிறது மட்டுமல்ல அதற்கு சம்பந்தப்பட்ட நபர்களிடத்தில் கடந்து போய் ஒப்புரவாக வேண்டும் திருடின காரியங்களை திருப்பி செலுத்த வேண்டும் இதான் ஒப்புரவாக உபதேசம் ஒப்புரவாகும் ரெண்டாவது நம்மை தாழ்த்துவோம் தாழ்த்துகிற பிள்ளைகளை கத்தர் உயர்த்த போகின்றார் எந்த ஆண்டிலும் அந்த அனுபவத்தை நமக்கு தரும்படி கத்தர் வந்திருக்கிற வாசிக்கு லூக்கா 14:11 வசனத்தை வாசிப்போம் லூக்கா 14:11 தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் இதுதான் கத்துடைய பெருமானம் நம்மை தாழ்த்துவோம் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு என்ன இருக்கிறார் அற்ப சரீரம் 2 நாள் குளிக்கல அப்படின்னா 3 நாள் குளிக்கல அப்படின்னா ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை வந்துட்டாயா வாயை திறந்துட்டாயா அவ்வளவு அற்பமான சரீரம் இதை வைத்துக் கொண்டு நான் என்று பேசிக்கொள்வதற்கு ஒன்றுமே இல்லை கேரு இறைவனுக்கென்று உருவாக்கப்பட்டவன் அவ்வளவு விசேஷித்த விதமாக உருவாக்கப்பட்டவன் தேவதூதன் ஒரு ஒன்மேன் ஆர்கெஸ்ட்ரான்னு வைத்துடுங்க அவர் இறகு அப்படி விரிச்சார் அப்படின்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்படியே முழங்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த பரவசத்தில் அங்கே தேவதூதர்கள் அருமை ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருப்பார்கள் தேவாலய புகையினால் நிறைந்திருக்கும் ஆலய நிலை கால்களெல்லாம் அசையும் இப்படிப்பட்ட மகிமையின் காரியங்கள் அங்கே பரலோக தேவாலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த ஆராதனையின் போது எல்லாரும் கத்தரையும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒருவனுக்கு மாத்திரம் மைண்ட் எங்கே போய் தெரியுமா இந்த கீபோர்டு வாசிக்கிறதுனால தானே இந்த வல்லமை உண்டாகிறது இந்த செக்ஷன் இந்த ட்ரம் வாசிக்கிறதுனால அந்த பரவசம் உருவாகிறது எண்ணம் எல்லாருக்கும் கத்தரை மயப்படுத்திட்டு இருக்கிறாங்க நான்கு ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எண்ணிருந்த தூதர்களும் சாசாங்கமாக விழுந்து சேனைகளும் கத்தர் பரிசுத்தர் அந்த கீருவீரர்கள் சேராவீரர்கள் பறந்து நின்று ஒருவர் நோக்கி சேனைகளும் கத்தர் பரிசுத்தர் 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 என்று போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறது பரிசுத்த தோணி அங்கே பெரிய ஆறாக நடந்து கொண்டிருக்கிறது ஆலயம் மகிமினால் நிரம்பி இருக்கிறது ஆலயத்தின் நிலைக்கால்கள் எல்லாம் அசி ஆரம்பித்து விட்டார் அவ்வளோ மகிமின் ஆராதனை அந்த ஆராதனைக்கு நடுவிலும் ஒரு எண்ணம் ஒரு ஆளுக்கு உருவாது பாருங்க இங்க பயங்கரமா பரவசம் நடந்துட்டு இருக்கு ஒரு ஆள் மட்டும் அப்படி வாட்ச் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொருத்தரையும் அப்படி இந்த வீடியோ கேமரா அப்படி எடுக்கிற மாதிரி அப்படி இங்கேயும் இருக்கதான் செய்றாங்க பாப்போம் நம்ம இந்த புது வருஷம் முதல் ஆராதனை போது பரிசுத்த வாங்க ஜெபம் பண்ணுங்கிறத நான் அப்போ பார்க்க முடியாதுனே ஒரு திரும்ப வீடியோ போட்டு பார்ப்போம் தானே அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் ஆவில் நிறைய ஜெபம்ட்டே இருக்காங்க தரவங்க ஆவில் நிறையவங்க பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்படி ஒருத்தர் மேலே கை கழிக்கும் அப்படியே இவங்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா பார்வை தான் கத்த நல்லவர் நல்லவர் என்பதை ரசித்து பாருங்க என்ன எழுதிருக்கு ருசித்து பாருங்க ருசித்து பார்க்குறவங்களும் இவங்க ரசித்து பார்த்துருக்கு அதனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா 6:30 சாப்பிட போகிறாங்க நீங்கள் ஒரு சேர் போட்டு இந்த பந்தியில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க வெரி குட் அடுத்த பந்தியில் எத்தனை பேர் சாப்பிட்டாங்க வெரி குட் எனக்கு வயிறு நிறைஞ்சிட்டு சொல்ல முடியுமா இது மாதிரி தான் இருக்கும் இது நல்ல சந்தர்ப்பம் கத்திரி மகிமைப்படுத்துக்க நேரம் என் ஆண்டவர் என்னையும் நிரப்புகிற நேரம் என்கிற எண்ணம் வரும்பொழுது கத்த நம்மையும் நிரப்புகிறது ஹாலேலூயா இந்த எண்ணத்துக்கு தூரமாக இந்த கேரு காணப்பட்டார் உலகத்தில் என்ன எண்ணம் தெரியுமா எண்ணுவதற்கு மிஞ்சின ஒரு எண்ணம் வந்து விட்டார் நான் தேவனுக்கு மேலாக வடதிசை பருவத்திற்கு மேலாக விற்றிருப்பேன் வல்லவருக்கு ஒப்பாவேன் அந்த இறைவனுக்கு ஒப்பாவேன் போயிட்டு மைண்ட் எங்கெல்லாமோ போயிட்டு யார்ட்டையே சொன்னாரா பக்கத்தில் இருக்கவங்கட்ட யார்ட்டையே சொன்னாரா உள்ளத்தில் அந்த எண்ணம் வந்தது அடுத்த நிமிஷம் எங்கே வந்துட்டார் பாஸ்போர்ட் எடுக்காமலே அதில் பாதாளத்தில் போத்து நீங்கள் விழுந்து கிடக்கிறார் அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறார் நான் திங்மனை தானே செய்தது என்ன ஆச்சு முடிஞ்சு போச்சு அறுவரு பொம்பையும் தீட்டுள்ளதும் அதில் பிறவேசிப்பதே இல்லையே
அம்மே அப்படிமா ஒருத்தர்
பக்கத்தோடு கார யாரு கேரள கார ஆமா டாடி அவர் கொஞ்சம் தூரம் தூரத்தில் உள்ள ஆள் அப்போ அந்த லாங்குவேஜ் வருமா வராதா அப்போ அது எங்கே இருக்கும் உள்ளதான் இருக்கும் அல்ல இல்லையா நாம் நம்மை தாழ்த்துவோம் நான் இயேசுவின் பிள்ளை எங்கே இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் சரி நான் இயேசுவின் பிள்ளை ஹல்லேலூயா அந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகிற மிகவும் தெளிவுடையவர்களாக இருப்போம் சீக்கிரமாக கெசட்டில் உங்களுடைய பெயர்களை மாற்றுவது பெரிய காரியம் இல்லை ரிலீஜியனை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை என்றால் நாளைக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக அது மாறப்போகிறது அவர்கள் ஆராதிக்கக்கூடாது அவர்கள் பிரசங்கம் பண்ணக்கூடாது அவர்கள் சர்ச்சை போகக்கூடாது இந்த சட்டத்தின்படி நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் தான் எங்களுடைய மார்க்கத்துக்கு திரும்ப வந்து விடுங்கள் அப்படின்னு அழைச்சிட்டு போவாங்க நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது மாற்றிக்கொள்வோம் அதனால் நமக்கு எவ்வளோ சலுகைகள் வரதாக இருந்தாலும் சரி அப்படி இந்த சலுகைகளுக்காக நாம் இன்னும் அதையே அப்படி ஒட்டி கொண்டே இருப்போம் என்றால் அருமை ஆண்டவரை மறுதளிக்கிறோம் அதான உண்மை அல்ல இல்லையா அதான உண்மை நீங்கள் தான் சொல்லணும் அல்ல இல்லையா நமக்கு எவ்வளோ பெரிய லாபம் வருகிறதா இருந்தாலும் இயேசுதான் இரட்சகர் அவர்தான் என்னுடைய தகப்பன் நான் அவருடைய பிள்ளை ஹாலேலூயா எனக்காக ஜீவனை கொடுத்தார் நான் அவருக்காக ஜீவனை கொடுப்பேன் ஹாலேலூயா இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை தாழ்த்துவோம் நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தனமை உயர்த்துவார் அங்கே உசியா ராஜாவை குறித்து வாசிக்கிறோம் இரண்டு நாளகத்தின் புத்தகம் 26:18 வாசிங்க அங்கே உசியா ராஜா என்ன செய்தார் வாசிங்க ஆலயத்திற்குள்ளே கடந்து போய் அங்கே தூபம் காட்டும்படி மகாபரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே அவர் கடந்து போய்விட்டார் ஆசாரியர்கள் கடந்து போகிற இடத்திற்கு அவர் கடந்து போய்விட்டார் நான் ராஜா எனக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒரு உள்ளே கடந்து போய்விட்டார் அந்த ஆசாரியர்கள் எல்லாம் சொல்லுகின்றார் ராஜாவே இது உமக்கு அடுத்தது அல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும் அந்த ஆசாரியர்கள் மாத்திரம்தான் அந்த வேலை செய்ய வேண்டும் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போவோம் நீர் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போவோம் மீறுதல் செய்தீர் நீர் மீறுதல் செய்தீர் இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள் உமக்கு மேன்மையாக இருக்காது என்று சொன்னார்கள் அப்பொழுது உசியா கோபம் கொண்டான் அவன் தூபகலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது ஆசாரியரோட கோபமாய் பேசிக் கொண்டிருக்கிற அப்பொழுதே ஆசாரியருக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்திலே தூபபீடத்தின் முன் இருக்கிற அவனுக்கு தூபபீடத்தின் முன் இருக்கிற அந்த உசியா ராஜாவின் மேல் அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று கர்த்தர் அடித்து போட்டார் தன்னை தாழ்த்தாதபடி பெருமை கொண்டு தனக்கடாத செயலிலே ஈடுபட்ட அந்த உசியா ராஜாவை கர்த்தர் அடித்தார் ஹல்லேலூயா நாம் கர்த்தரிசனால் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் பெருமைப்பட்டுக் கொள்வதற்கு ஒன்றுமில்லை நம்மை தாழ்த்துவோம் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது உங்களை உயர்த்துவார் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவுள் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாம் நம்மை தாழ்த்துவோம் அங்கே நெபுகாத்நேச்சார் அவர் பாபிலோன் அரசர் மிகவும் வல்லமை வாய்ந்தவர் திறமை மிக்கவர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தரவரை பயன்படுத்தினார் ஆனால் அவருக்கு ஒரு நாள் ஒரு பெருமை ஏற்பட்டது நடந்த சம்பவத்தை வாசிங்க தானியேல் 4:29 வாசிங்க தானியேல் 4:29 12 மாதம் செஞ்ச பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரமனை மேல் உலாவி கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கு அரமனையாக நான் கட்டின மகாபாபிலோன் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொள்கிறேன் அல்லவா என்று சொன்னான் என்று சொன்னான் இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வாயில தான் இருக்கு அந்த வார்த்தை இந்த வண்ண அந்த முடியல அந்த சென்டென்ஸ் அந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று ஹல்லேலூயா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஹல்லேலூயா அதிகாரங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது ஹல்லேலூயா கர்த்தர் ராஜாக்கை பார்த்துக் கொள்வார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனால் இந்த ராஜாக்கள் ஆளுகிற பிரகாரமாக ஜனங்களை ஆள வேண்டும் எண்ணுவதற்கு மிஞ்சியவர்கள் எண்ணுவார்கள் என்றால் கர்த்தர் தாழ்த்தி போடுவார் இங்கே நிபுகாத்நேச்சார்
அவர் தனது தகுதிக்கு அதிகமாக எண்ணினபடியாலே கர்த்தர் அவரை தாழ்த்தி போட்டார் வாசிங்க அருமையாகும்படி நாம் அதற்கு இடம் கொடுப்போம் என்ற அதை நாம் அறியாமல் உணராமல் அதை பொருட்படுத்தாமல் மீண்டும் அந்த தவறை செய்வோம் என்றால் ஆபத்து நேரிடும். அந்த தானியல் மூலமாக இந்த காரியங்கள் தெளிவாக ராஜாவாகிய ஆண்டவரை உண்மையில் அந்த பார வரப்போகிறது அது மேல் வராதிருந்தால் நலமாயிருக்கும் என்று அந்த தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு விளக்கத்தை கொடுத்த பொழுதிலும் 12 மாதம் சென்ற பின்பு 1 வருஷத்துக்கு பிறகு தான் இந்த சம்பவம் அந்த தரிசனம் அப்படியே அப்படி வாழ்க்கையிலே நிறைவேறுகிறது. அந்த பெருமைக்கு அவர் இடம் கொடுக்கின்றார். அதை தொடர்ந்து ராஜபார் அவரை விட்டு போயிட்டு அவர் மிருகங்களோடைய 7 வருஷம் புல்லை மேய்ந்து கொண்டிருந்தார். மிருகத்தினுடைய இறுதி அவர் கொடுக்கப்பட்ட என்றெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் பெருமை. நாம் நம்மை தாழ்த்துவோம். எஸ்ஐ 6:5 வாசிங்க. இங்கே தாழ்த்தின தீர்க்கனை குறித்து நம்ம இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் அவரை பயன்படுத்துவதற்கு முன்பு அவர் தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிற வாசிங்க. அப்பொழுது நான் ஐயோ அவமானேன். அப்பொழுது நான் அங்கே பரம தரிசனத்தை கண்ட ஏசாயா, அங்கே பரலோக காட்சியை கண்ட ஏசாயா அவர் சொல்லுகின்றார், ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். தன்னுடைய நாவினாலே அவர் செய்த தவறை குறித்து உணர்கின்றார். நான் ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவே வாசமாய் இருக்கிறவன், வாசமாய் இருக்கிறேன். சேனைகளின் கர்த்தனாகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே, சேனைகளின் ராஜாவே என் கண்கள் கண்டதே என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த பொழுது அங்கே பலிபடத்திலிருந்து ஒரு தூதன் அங்கே அக்கினியை கொண்டு வந்து துரட்டினாலே கொண்டு வந்து அங்கே இயேசையாவுடைய அந்த நாவை தொட்ட மாத்திரத்திலே அவன் சுத்தமானான், சுஸ்தமானான், அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. அதை தொடர்ந்து கர்த்தருடைய தீர்க்கமான வார்த்தைகள் அப்படி நாவிலிருந்து புறப்பட்டது. ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நாட்டில் பயன்படுத்த போகின்ற அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது மனம் திரும்ப வேண்டும், இரண்டாவது நம்மை தாழ்த்த வேண்டும் என்று கர்த்தர் சங்கீதம் 22:6 அங்கே தாவீது தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிற வாசிங்க. சங்கீதம் 22:6 உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமும் ஆனது. அவர்களில் பிரதான பாவியான், அவர்களில் பிரதான பாவியான ஒரு காலத்தில் இருந்தேன். ஒன்றுக்கு உதவாதவனாய் நான் காணப்பட்டேன். ஆனால் என் தகப்பனுடைய கிருபை என்னை தாங்கிட்டு நான் ஒரு மனிதனை அறிவேன். அவன் சரீரத்தில் இருந்தானோ அதற்கு புறம்பாயன இருந்தானோ நான் அதை அறியேன். அவனை மூன்றாம் மாணவரை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அங்கே மனுஷர்கள் ஒருவர் பேசக்கூடாதான பாசங்களை அங்கே இருந்தவர்கள் பேச அவர் கண்டார் கேட்டார். ஒரு மனுஷனை யார் எழுதுறார் பவுல் எழுதுறார், லூக்கா எழுதுறாரு. ஆனால் பவுல் தான் அந்த மனுஷன். ஆனால் அவர் தன்னை காட்டிக்கொள்ளவில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறதை பார்க்கிற மூன்றாம் மாணவரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர், அந்த பரதேசிக்குள்ளாய் பிரவேசித்து அங்கே இருக்கிற மகிமையை கண்டவர் இந்த பவுல். அவர் தன்னை தாழ்த்தினபடினாலே இந்த ஆண்டிலே கர்த்தரை உயர்த்துவதற்கு இந்த நாளிலும் அந்நாளின் தீர்க்க தரிசன வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலே நிறைவேறுவதற்கு அந்த பிரபுக்களோடு அந்த மகிமின் சிங்காசனத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு பொழுதியிலிருந்து குப்பையிலிருந்து நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்துவதற்கு நாம் மனம் திரும்புவோம். இரண்டாவது நம்மை தாழ்த்துவோம். மூன்றாவது 1 பேதுரு 5:6 வாசிங்க, அடங்கி இருப்போம். அப்படி பலத்த கருத்திற்குள்ளாய் அடங்கி இருப்போம். வாசிங்க 1 பேதுரு 5:6. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்கள். முதலாவது மனம் திரும்பணும், இரண்டாவது நம்ம தாழ்த்த வேண்டும், மூன்றாவது நம்ம எங்கே இருக்கிறோமோ எந்த திருச்சபையில் இருக்கிறோமோ அங்கே நாம் அடங்கி இருப்போம். அறிந்து கொண்ட சத்தியத்திலே, தெரிந்து கொண்ட திருச்சபையிலே, பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு கர்த்தர் வருகை பரியந்தம் நாம் அடங்கி இருப்போம் என்றால் கர்த்தர் வருகை நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த பேர ஆனந்தத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. அப்படி பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். இந்த நகமும் இருத்த பாருங்கள்.
நகமி தன்னுடைய இரண்டு பையனோடு கூட மக்களோன் கிளியோன் என்ற அருமையான பிள்ளைகளோடு கூட தன்னுடைய கணவனோடு கூட அவர் புறப்பட்டு வருகின்ற பெத்லகேமில் இருந்து பஞ்சம் விளைக்கும் அடி வெளியே கடந்து போகின்றார். மோவாபு கடந்து வருகின்றார். அங்கே வந்தபொழுது மக்களோனும் கிளியோனும் அங்கே வாகம் பண்ணி கொண்டார்கள். ரூத் ஓர்பாள், இந்த நகமியுடைய கணவன் மறித்து போகின்ற இவள் உதவி ஆகிறாள். அதைத் தொடர்ந்து அந்த தன்னுடைய இரண்டு பையன்மாரும் மறித்து போகிறார்கள். இப்பொழுது மூன்று அம்மாமார்கள் இருக்கிறார்கள், ரூத், நகோமி, ஓர்பாள், மூன்று பேர் இருக்கிறார்கள். நகோமி வயது சென்றவள், அவளுக்கு பிள்ளைகளும் இல்லை யாரும் இல்லை. அவளுடைய வீட்டில் அவளுடைய ஊரில் தான் பெத்லகேமில் தான் அவளுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது நகோமி சொல்கின்றாள் அந்த ரூத்தையும் ஒருபாளையும் பார்த்து, பிள்ளைகளே நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு கடந்து போங்கள், என் நிமித்தமாக உங்களுக்கு வேறு ஆறுதல் ஒன்றும் இல்லை, நீங்கள் கடந்து போய்விடுங்கள் என்று சொல்லவே ஒருபாள் அந்த மாமி முத்தமிட்டு அவள் கடந்து போய்விட்டாள். ரூத் என்ன பண்ண தெரியுமா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கேயே தான் அடக்கம் பண்ணப்படுவேன், மரணம் ஒன்றை தவிர வேறு ஒன்று உண்மை விட்டு அனுப்பியிருக்க. ஹலேலூயா, அந்த பாண்டை பாருங்க. ஹலேலூயா, அடங்கியிருத்தேன், திருச்சபைக்குள்ளாய் அடங்கியிருத்தேன். எந்த சொல்லானாலும் சரி, நம்முடைய அருமையான ஒரு அம்மா அவங்க சாட்சி கொடுப்பாங்க, ஆண்டவரே சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அந்த கூட்டத்திலே நான் ஒரு ஆளாய் மாறி பறந்து செல்ல வேண்டும். ஹலேலூயா, 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 சபை எடுத்துக்கொள்ளும்படி கர்த்தர் வரப்போகின்றார். ஹலேலூயா, இப்பொழுது சபை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆயத்தம் முடிவடைந்த உடனே ஆவியும் மனவாட்டியும் வா 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 என்று சொல்லப் போகிறார்கள். ஆவியா இறைவனை பார்த்து மனவாளனை பார்த்து பரிசுத்தாவியை அழைக்கப் போகின்றார். இவள் பரிசுத்தாவியான கர்த்தர் நமக்கு அனுப்பி தந்திருக்கின்றார் நம்மை ஆயத்தப்படுத்தும் படிக்கு. அந்த பரிசுத்தாவியானவரும் இந்த அழகுபடுத்துகிற பணி முடிந்த பிற்பாடு இயேசுவே நிர்வாரம் என்று அழைக்கப் போகிறார். அதைத் தொடர்ந்து மனவாட்டியும் அழைக்கப் போகிறார். ஹலேலூயா, ஹலேலூயா, நாமும் அழைக்கப் போகிறோம். ஆண்டவரே வாரும், அடுத்து மனவாளன் வரப்போகிறார். அந்த வேளை மிக சமீபம். அந்த நாளிலே அவரோடு கூட நானும் நீங்களும் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு திருச்சபை ஆகிய இந்த அரணுக்குள்ளாக, இந்த கோட்டைக்குள்ளாக, இந்த சத்தியத்திற்குள்ளாக, இந்த உபதேசத்திற்குள்ளாக, இந்த பரிசுத்தம் ஐக்கியத்திற்குள்ளாக நாம் அடங்கி இருப்போம் என்றார். நிச்சயமாக உயர்த்தப்படுவோம் என்று வேதம் சொல்கிறார். ஆதியாம் 16:9 வசனத்தை வாசிங்க. அங்கே வனாந்தரத்திலே ஆகார் அழுது கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறாள். அப்பொழுது ஒரு தூதன் அந்த ஆகாருக்கு சொன்ன ஒரு வார்த்தையை நம்ம இங்கே வாசிக்கிறோம், கேட்போம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய், நீ திரும்ப உன் நாச்சியார் அண்டைக்கு சாராள் அண்டைக்கு திரும்பி போய், அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். கையின் கீழ் அடங்கி இரு என்றார் என்று அங்கே வார்த்தை கூறப்படுகிறது. அவள் அடங்கி இருந்தபடினாலே அந்த இஸ்மவேல் ஒரு பெரிய சந்ததியாய் மாறினான் என்று பார்க்கிறோம். அடங்கி இருக்க வேண்டும். ஒரு முதலாளி இருக்கிறார், ஒரு தொழிலாளி இருக்கிறார். அந்த தொழிலாளி அந்த முதலாளியுடைய கரத்தின் கீழ் அடங்கி இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கும்பொழுது ஒரு குறிக்கப்பட்ட வேலை வரும்பொழுது இந்த தொழிலாளி எப்படி ஆயிடுவார், முதலாளி ஆயிடுவார். அதான உண்மை. அநேக இடங்களில் பாருங்கள், சில கம்பெனிகளில் நம்முடைய அருமையான திருச்சபையின் அங்கங்கள் அங்கே உண்மையும் உத்தமமாக தன்னுடைய கிரிகளை நடப்பிக்க அந்த கம்பெனி முழு பொறுப்பையும் நம்முடைய அருமையான பிள்ளைகள் இப்போ ஆளுகை செய்கிறதை நம்ம அநேக இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். காரணம், அவர்கள் அங்கே நற் சாட்சி உடையவர்களாய் நற்கிரியை செய்கிறவர்களாய் உண்மை உத்தமமாய் அடங்கி இருக்கிறபடினாலே சிலர் பாருங்க, ஒரு வருஷத்தில் 9 கம்பெனி போயிட்டு வந்துடுவாங்க. அங்கே நமக்கு ஒத்து வரல, அவனு மதிக்கிறதே இல்லை. முதலாளி யார், இவங்க வேலைக்கு போகிறாங்க, இவங்க முதலாளியோட பெரிய ஆளாக நினச்சிக்கிட்றாங்க, தாழ்த்துக்கிறது இல்லை. அதனால் அடங்கி இருக்க முடியவில்லை. போயிட்டே வருவாங்க, போயிட்டே வருவாங்க, கிடைச்சது வேலை இல்லை, வேலை இல்லை, வேலை இல்லை. தேவண்டி பிள்ளைகளாகினும் அடங்கி இருப்போம். எங்கேயானாலும் சரி, தொழில்ஸ்தலமாக இருக்கட்டும், படிக்கிற இடமாக இருக்கட்டும், பழகிற இடமாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், கர்த்தனுக்கு தந்திருக்கிற இந்த சத்தியத்தில் உபதேசத்தில் அடங்கியிருப்போம். கர்த்தனுமை உயர்த்த போகின்றார். மோசையின் கருத்திற்குள்ளாக அடங்கியிருந்தார் யோசுவா 40 ஆண்டுகள். அந்த மோசையை பின் தொடர்ந்து கொண்டே இருந்தார். ஆசரிப்பு கூட அறுத்து விட்டு விலகாதிருந்தார். அதனுடைய பலன் என்ன தெரியுமா, அந்த சமஸ்த ஜனங்களை ஆளு பொறுப்பை கர்த்தர் மோசையிடத்திலிருந்து அந்த ஆவின் மரத்திலிருந்து கொஞ்சம் எடுத்து இந்த யோசுவாவுக்கு கொடுத்து அந்த பொறுப்பை யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசைக்கு பிள்ளைகளாக இருந்தாங்க, இந்த மோசை பிள்ளைகள் அங்கே பதவிக்கு ஆண்டு கொண்டு வரவில்லை, யோசுவாவை அங்கே கொண்டு வர. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பலத்த கர்த்தருக்கு அடங்கி இருப்போம். கர்த்தர் உயர்த்துகிற வேலை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவின் கரத்திற்குள்ளாக அடங்கி இருந்த எலிசா 14 ஆண்டுகள் அப்படி பின்தொடர்ந்து கொண்டே சென்றார். அப்படி நோக்கமெல்லாம் அந்த ரெட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அந்த ஆவியின் வரம் மட்டுமல்ல இரட்டிப்பான வல்லமை. நம்முடைய நோக்கம் என்ன? இந்த ஆண்டுக்குள்ளாய் கடந்து வந்திருக்க நம்முடைய நோக்கம் என்ன? ரெண்டு மாடி கட்டணும், மூணு மாடி கட்டணும், காரை மாற்றணும், வயல் இன்னும் கொஞ்சம் ஏக்கர் கூட்டணும், இன்னும் இப்படி சம்பாத்தியம், அது அல்ல. ஆவின் வரங்கள், வல்லமைகள், கிருபைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய மெல்லிய சத்தம் கேட்க வேண்டும். கடந்த ஆண்டை போல அல்ல, இந்த ஆண்டிலே உம்முடைய திருமுக தரிசனத்தை நான் பார்த்து அநேகருக்கு மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். என்னோடு நீர் பேச வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா என்கிற இந்த மேலான நிலைக்கினராய் நாம் கடந்து சென்று அவருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்து கடந்து செல்லும் என்று நிச்சயமாக பெற்றுக்கொள்ள. ஹல்லேலூயா. எலிசாவை அநேக தீர்க்க தரிசி தடை செய்தார்கள். எலியாவும் சொன்னார், நான் போகிறேன், நீ சற்று ஓய்வெடு, நான் போய் வருகிறேன், நான் விட மாட்டேன், நான் வருவேன். ஹல்லேலூயா. கடைசி வரை கடந்து சென்றார், பெற்றுக்கொண்டார். யோசேப்பு பாருங்க, அந்த ராஜா அரண்மனைக்கு கடந்து வருவதற்கு அவர் 13 ஆண்டுகள் சிறைவாசம் அந்த குழியில் தூக்கி போட்டார். சொந்த சகோதரர்கள் தூக்கி போட்டார்கள் செய்யாத குற்றத்திற்காக. அங்கே சிறைச்சாலையில் எகிப்திலே அடைக்கப்பட்டிருந்தார். 13 ஆண்டுகள் இந்த சிறை கம்பிற்குள்ளாக அவர் சித்திரவதை செய்து கொண்டு ஆனால் அடங்கியிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனம் பதறவில்லை. ஆண்டவரே, நான் எந்த தவறும் செய்யவில்லையே, எனக்கு ஏன் இப்படி நிகழ்கிறது என்று உராய்ந்து கொள்ளவில்லை. அவர் அடங்கியிருந்த கத்தரி வசனம், அவர் சொன்ன கத்தரி வார்த்தை அவரை புடமிட்டு கொண்டே இருந்த அந்த வேளை வந்தபொழுது அங்கே அரண்மனைக்கு கடந்து வருகின்ற ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே மந்திரியாய் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஏற்ற காலத்திலே என்னை உங்களை உயர்த்தும் படிக்கு அப்படி பலத்த கருத்திற்குள் நாம் அடங்கி இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இசாக்கை பெற்றுக் கொடுத்து எத்தனை வருஷம் அடங்கியிருந்த? எத்தனை வருஷம்? 25 வருஷம். கத்த சொல்லுகின்ற, நீ பலன் கொண்டு ஆபிரகாமே, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா. அவருக்கு அநேக சூழ்நிலை வந்திருக்க முடியும். ஆண்டவரே, நீ சொன்னீரே, எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டதே. கர்த்தர் சொல்கின்ற, நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் ஆசீர்வதிப்பேன். அவர் அந்த விசுவாச வீரர் அமர்ந்திருந்தார், அந்த குறிக்கப்பட்ட காலம் வரை பொறுத்திருந்தார், பெற்றுக்கொண்டார். தேவஜனங்களாக என்னமையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கப் போகின்றார், மேன்மைப்படுத்த போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே குரல், ஒரு திருக்குறள் ஒரு குரல் படித்திருக்கிறோம், ஓடுமீன் ஓட உருமீன் வருவளமும் வருமளவும் வாடி இருக்குமா கொக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி பார்த்துட்டே இருக்கும், இந்த சின்ன சின்ன மீன்லாம் போயிட்டே இருக்கும். ஒரு மீனா பெரிய மீன் வர்றது வர அப்படி பார்த்தே இருக்கும், பெரிய மீன் வரும் டக்குன்னு. அது வர பொறுமையாக காத்திருத்தேன், அடங்கி இருத்தேன். கர்த்தருடைய பலத்த கருத்திற்குள்ளாய் நம்ம அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்த போகின்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான், இசாக்கின் தேவனும் நான், அந்த யாக்கோபின் தேவனும் நான். அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கினதும் நான், அடிமையாய் போன யோசேப்பை தேசத்து அதிபதியாக்கினதும் நான். சமூகம் உன் முன் செல்லும், ஒன்றுக்கும் கலங்காதே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே, உன்னை ஒரு போதும் கைவிட மாட்டேன், அழைத்தது நான் தானே. இந்த உன்னத ஆசீர்வாதங்களை பொழுது நம்மை எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்தி பெருமக்களோடு அமர செய்து மகிமின் சிங்காசனங்கள் நமக்கு கொடுக்க வேண்டும் என்றால் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நானும் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். இந்த வார்த்தையினுடைய உள்ளத்தில் ஆழத்திற்குள்ளாய் பதிய வேண்டும். மனம் திரும்ப வேண்டும். பழைய ஆண்டு போலதான் அப்படியே இருக்கிறோமா? அதே நடை உடை பாவனைகள் கிரியைகள் ரகசிய பாவங்கள் அதே செய்து கொண்டே இருக்கிறோமா? தயவு செய்து விட்டு விடுவோம். வேண்டாம், அதை விட்டு விடாத பட்சத்தில் நம்முடைய உள்ளான மனிதன் வளராது. உள்ளான மனிதனே வல்லமையாய் பலப்படவும் என்று அப்போஸ்தலர் எழுதுகிறார். சாத்தான் கண்டு பயப்படுகிற ஒரு நபர் உள்ளான மனிதன் தான். நம்முடைய பராக்கிரமத்தை கண்டோ, நம்முடைய புய பலத்தை கண்டோ, நம்முடைய திகாரத்தை கண்டோ, ஆலயை கண்டோ சாத்தான் பயப்படுகிறது அல்ல. உள்ளான மனிதன் பலன் அடைந்து விட்டார். ஹல்லேலூயா,
அல்லேலூயா. சரி, எவ்வளவு பலனுமா இருந்தாலும் சரி, உள்ளான மருந்தின் வல்லமையினாலே நான் அந்த சாத்தானை சி போ என்று சொன்னார், ஓடி போயிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உள்ளான மனிதன் பலவீனமடைந்து இருக்கிறார். அந்த சரி எப்படி இருக்கு? பூஸ்ட் காம்ப்ளான் அப்படி இப்படின்னு போட்டு டைம் டு டைம் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு பாடி நல்லா அப்படி ஜம்முன்னு வச்சிருக்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் பலவீனம் அடைந்து போய்விட்டார். ஜபம் இல்லை, காலை ஜபம் இல்லை, மதிய ஜபம் இல்லை, மாலை ஜபம் இல்லை, குடும்ப ஜபம் இல்லை, தனி ஜபம் இல்லை, வேதவாசிப்பு இல்லை, தரித்து காத்திருக்கிறதில் இல்லை, இடநாள் கூட்டங்கள் இல்லை, ஜப விலைகள் மிகவும் குறைந்து போய்விட்டன. இப்படி இருக்கும்போது உள்ளான மனிதன் அப்படி நலிந்து போய் மெலிந்து போயிருப்பேன். இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஆள் பக்கத்தில் வருது. ஆனால் சரீரம் எப்படி இருக்கு? டெய்லி காலையிலையும் சாயங்காலம் எக்ஸசைஸ் பண்ணி ஜம்முன்னு வச்சுருக்கோம் சரீரத்தை. கிரிக்கெட்லாம் விளையாடி எடுத்து ஓடி சாடி ஜம்முன்னு வச்சுருக்குறோம். ஆனால் யாரும் யாரையும் பற்றி நடிச்சிட்டு இருக்கிறாங்க, இங்கே மட்டும் வாங்க, வேற எங்கேயோ போயிறாங்க. அப்போ மற்றதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ரைட்டு, உள்ளான மனிதன் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் போக சாத்தானே அப்படின்னா அங்கேருந்து போயிடுவான். எங்கே போவான்? எங்கே போவான்? நேரம் இங்கே வந்துடுவான். ஏன்னா இங்கே வீக்காக இருக்கு, உள்ளே வந்துடுவான். அப்போ அடிக்கடி இந்த பயணத்தில் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தவான்கள் எங்கேயாவது இந்த சிலைகள் இதெல்லாம் கண்டாங்கன்னா அப்படியே கையை வச்சு போ அப்படின்னு ஆத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, அதனால் கையை நீட்டி இது பண்ணுறாங்க. அப்போ அம்மாவும் கூட போகும்போது அம்மா அதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா தூங்கிட்டே இருக்காங்க பக்கத்தில், அம்மா அப்படி பார்த்தாங்க, இந்த முப்பந்தல் பக்கத்தில் கொஞ்சம் இருக்குதே அப்படி பயங்க அடியில் கொஞ்சம் உட்காந்துட்டு அதை பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லி பேசாமல் உட்காந்துட்டாங்க. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போனால் வயிற்று வலி, கடுமையான வயிற்று வலி, உருண்டுட்டு கிடக்குறாங்க. அப்போ அப்பா சொன்னாங்க, எங்கேயாவது பேய் வரட்டினே அப்படின்னு. அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்தது, ஆமாம் உங்களை மாதிரி நானும் லேசாக அப்படி கையை நீட்டி பார்த்தேன். இப்போ உள்ளான மனிதன் பலன் இல்லை என்றால் நிச்சயமாக சாத்தான் நம்மை கண்டு பயப்பட மாட்டார். உள்ளான மனுஷன் பலன் உடையவர்களாக நானும் நீங்கள் காணப்படுவோம் என்றால் நான் போகிறதுக்கு முன்னாடி போயிடுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுங்கீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழுங்கீடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. அது மனம் திரும்ப வேண்டும். இரண்டாவது நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர்கள் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை, நம்மை முழுமையாக தாழ்த்துவோம். தகப்பனே, இந்த ஆண்டு நான் செருகவும் நீர் பெருகவும் வேண்டும். அல்லேலூயா. கடந்த ஆண்டு நான் என்ன மேன்மைப்படுத்திக் கொண்டிருந்தேன், போகிற வருகிற இடங்களில் நான் இந்த படிப்பு தெரியுமே, அந்தஸ்து தெரியுமே, வேலை தெரியுமே, சம்பளம் தெரியுமா, என்னுடைய எந்த என்னை குறித்தே பேசிக்கொண்டேன் அல்ல. இந்த ஆண்டு நான் உண்மை குறித்து மாத்திரை பேசப்போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், நல்லவர், சர்வ வல்லமை நிறைந்தவர், அவர் அற்புதம் செய்கிறவர் என்று உண்மை குறித்து மாத்திரை நான் பேசப்போகிறேன். அல்லேலூயா என்று நம்மை தாழ்த்துவோம். மூன்றாவது, அங்கே இங்கேயும் ஓடாம ஒரு இடத்துல அடங்கிடும். அப்படி பலத்த கரத்திற்குள் அடங்கி இருப்போம், கர்த்தர் உயர்த்த போகுது. அல்லேலூயா. கடந்த ஒரு சகோதரன் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கிறார். அவருக்கு முதல்ல வந்து 7000 ரூபா சம்பளம், பெரிய குடும்பம். அப்படி இடத்துல கேட்டார், ஐயா நான் என்ன செய்வது? அப்போ நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்கள் கொஞ்ச காலம் அமைதியாக இருந்திருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி அந்த ஓனர், நீங்கள் அமைதியாக இருந்த அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க, காலம் வரும், பார்த்து கொள்ளலாம் என்று ஆலோசனை கொடுக்கப்பட்டது. சில ஆண்டுகள் போய்விட்டார். நேற்று மாலை வழியில் அந்த சகோதரன் ஃபோன் பண்ணேன், ஐயா எனக்கு 36000 ரூபா சம்பளம் இப்போ தர்றாங்க, முதல்ல எவ்வளோ சம்பளம்? 7000 ரூபா, இப்போ 36000 ரூபா தர்றாங்க, என் குடும்பத்தெல்லாம் போசிக்க கடன் நடத்தினார், கர்த்தர் உங்களை கொண்டு என்னோடு பேசினார், அந்த வார்த்தையின்படி நான் அடங்கி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம அடங்கி இருப்போம், திருச்சபையாக இருக்கட்டும், ஒரு வேலை சிறங்களாக இருக்கட்டும், நாம் அந்த முதலாளிக்கு நமக்கு மேல் உள்ளவர்களுக்கு நம்ம அடங்கி இருப்போம் என்றால் ஏற்ற காலம் வரும்பொழுது நம்மை கர்த்தர் பார்க்கின்றார், அந்த முதலாளி நம்மை பார்க்கின்றார். இந்த அருமையான சகோதரர் இவ்வளவு நான்
டென்ஷன் படுத்தின பொழுதிலும் இவ்வளவு வேலை பழுக்களை கொடுத்த பொழுதிலும் சூழ்நிலைகள் இவ்வளவு தலைகளாக இருந்த பொழுதிலும் எனக்கு உண்மையும் உத்தமமாய் தன்னுடைய தகுதிக்கும் அதிகமாக வேலை செய்து இந்த கம்பெனியின் நிர்வாகத்தை பொறுப்பை கவனித்து நடத்துகிறாரே என்று நம்மையில் ஒரு அக்கறை கொண்டு அவர் அந்த உன்னத நிலைக்கு நம்மை கொண்டு போவதற்கு ஏதுவாக இருக்கிறபடி நான் அப்படி ஆவிக்குரிய நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வதற்கு திருச்சபைக்குள்ளாக இந்த பரிசுத்தவான் ஐக்கியத்திற்குள்ளாக நாம் அடங்கியிருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்த போகின்ற ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நான்காவதாக இன்னும் ஒரே ஒரு காரியம் தான் நான்காவதாக வாசிக்கிறான். அவர் நம்ம உயர்த்துவதற்கு கர்த்துடைய சன்னிதானத்திலே காத்திருப்போம். ஹல்லேலூயா. மனம் திரும்புவோம், நம்மை தாழ்த்துவோம், அடங்கியிருப்போம், கர்த்துடைய சன்னிதானத்திலே காத்திருப்போம். ஏசாயா 40:31 சனத்து வாசிங்க. ஏசாயா 40:31 இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரு சோர்ந்து போக மாட்டா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டில் எவ்வளவு சோதனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கொள்ளை நோய்கள் எங்கு பரவி வந்தாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர்களை காக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருக்கிறபடினாலே ஜெபவேளைகளை புதுப்பித்துக் கொள்வோம். இங்கே பெந்தேகோஸ்தே நாளில் கர்த்தருடைய சன்னிதானத்தில் காத்திருந்த 10 தினங்கள் அருமையாண்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு 10 தினங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் எங்கும் செல்லாதபடி, எருசலேம் விட்டு எங்கும் செல்லாதபடி, இதாவது வாக்குத்தத்தை உங்களில் நிறைவேற, அந்த உன்னத வலிமையினால் நீங்கள் நிரப்பப்பட, எருசலேம் நகரத்திலே தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அவர்கள் அந்த 120 பேரோடு கூட ஜபத்தில் ஜபித்து ஒருமனப்பட்டு அங்கே தரித்திருந்தார்கள். அந்த வேளையிலே கர்த்தர் அக்கினி இறங்கிட்டு. அல்லேலூயா. மீண்டும் அதே போலது ஒரு அக்கினி இந்த கடைசி நாட்களிலே ஊற்றப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்ற. அல்லேலூயா. அந்த அக்கினி இறங்கும் பொழுது மட்டுமே திருச்சபையில் காணப்படுகிற இந்த பிரிவினைகள் எல்லாம் மாறும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அதை மாற்ற முடியாது. பலர் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அந்த கர்த்தர் அக்கினி இறங்கும் பொழுது. அல்லேலூயா. அந்த பெந்தேகொஸ்தே நாளிலே அந்த அக்கினி இறங்கின பொழுது 3000 பேர் அல்லேலூயா அவர் தைரியமாக எழுந்து நின்று முதல் பிரசங்கத்தை பேதுரு செய்தார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே பேதுரு ஒரு சாதாரண ஒரு பெண்மணிக்கு முன்பதாக இயேசுவை மறுதளித்தார். இப்போ அவர்கள் என்ன ஊட்டப்பட்டு விட்டது? பரிசுத்தாவி விடுத்து வரும்பொழுது நீங்கள் பலர் அடைந்து அந்த அபிஷேக வல்லமை நம்மை நிரப்பி இருக்கிறபடினாலே மீண்டும் அந்த உன்னத வல்லமை நிறைவாய் நம்மை நிரப்புவதற்கு இந்த கடைசி காலத்தில் கர்த்தருடைய சேவையை சரியாய் நாம் செய்து நிறைவேற்றி முடிப்பதற்கு கர்த்தர் வருகை ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பின்மாறி மலை ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்று முன்மாறி பெந்தேகொஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டது, ஏன் அந்த பின்மாறி நம்மத்தில் ஊற்றப்படக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஊற்றப்படலாமா? படுமா? எங்கேயா? அது எப்படி? நிச்சயமாக ஊற்றப்படும். 120 பேர் தான் இருந்தாங்க. ஆண்டவருக்கு வந்து இவ்வளவு பேர் வேண்டும் என்று அல்ல, கொஞ்சம் பேர் இருந்தாலும் போதும். அவள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக, மனம் திரும்பிய பிள்ளைகளாக, தங்களை தாழ்த்துகிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய கரத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய சன்னிதானத்திலே இரவும் பகலும் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி இறங்குமா? இறங்கதா? அல்லேலூயா, அல்லேலூயா. இரவும் பகலும் 10 நாட்கள் அந்த எருசலேம் நகரத்திலே மார்க்கு சீசனுடைய மேல் அறையிலே அந்த 120 பேர் அமர்ந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டு காத்திருந்தார்கள். உடைய நோக்கம் எல்லாம் அந்த அக்கினி. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பின்மாறிக்காக தேசத்தில் ஒரு பின்மாறி கர்த்தர் ஊற்றி திருச்சபை கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படி, திருச்சபை தெரிந்து கொண்ட நோக்கத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படி, திருச்சபை கர்த்தர் மீண்டும் இசைவினைப்பாய் கட்டும்படி, திருச்சபையோடு கூட கர்த்தர் நியமித்திருக்கிற சித்தம் கொண்டிருக்கிறேன். கூட்ட ஜனங்கள் சேர்க்கப்பட்டு ஒரே மந்தையும் ஒரே மெப்பெருமாய் மாறி மனுவாட்டி ஸ்தானத்திலே ஆயத்தப்பட்டு பரலோகத்திற்கு செல்வதற்கு அந்த பின்மாறி மலை ஊற்றப்படுவதற்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நானும் நீங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 37:34 34வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அவருடைய வழிகளை கைக்கொள். வழிகள் என்ன? காத்திருக்கிற ஜபம், கர்த்தருடைய பாதப்படி நீண்ட நேரம் தரித்திருந்த
அப்படி பிரமாணங்களை கை கொள்ளுதல் ஜபமலைகள். இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். இயேசு ஜபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஞானசாரம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசில் சோதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனுஷனாக கடந்து வந்தபடினாலே மனிதர்களாகிய எனக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருமோ இது எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர் அனுமதித்தார். பிதாவாகிய தேவன் அனுபவித்தபடினால் இவர்கள் கடந்து வந்தது ஜெயித்தார். கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஹல்லேலூயா. நானும் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக அவர் வாழ்ந்து ஒரு மாதிரியை காண்பித்தவர் கடந்து போயிருக்கின்றார். பகலில் தேவஜனங்களுக்கு பிரசங்கித்தார், அற்புதங்களை செய்தார், நன்மை செய்தார். இரவு முழுவதும் என்ன செய்தார்? அலாரம் வச்சு தூங்கினார். அலாரம் அடிக்கும் பொழுது அலாரம் மேலே ஒரு அடி வாங்கி அடித்தார். இப்போ நிறைய பேர் படுக்கும்போது ஆண்டவரே காலையில் என்னென்ன ப்ரோக்ராம்லாம் இருக்குது செட் பண்ணி அழகாக கால் பக்கத்தில் இருக்காது, ஆனால் அஞ்சு மணி அந்த ஆகும்போது தான் அங்கே ஒரு சொப்பனை நடந்துகிட்ருக்கும். அப்படி அருமையான ஒரு வாகனத்தில் போகிற மாதிரி அதுக்கடையில் இது கணக்கு எந்த நேரம் பார்த்து அவங்களுக்கு இந்த பிளான் பண்ணதெல்லாம் மறந்து போயிடும். கடைசியில் பார்த்தா திரும்ப தெரிஞ்சு பார்த்தா மணி 6 7. எப்போவுமே சிலவங்க 7 மார்னிங் 7 மணிக்கு எழுந்திருக்கிறதா இருக்கிறாங்க. சூரியனெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆயிருக்கும், உதித்ததெல்லாம் பார்த்து அப்படி மக்கள்லாம் இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளாகின புதிய தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆண்டின் முதல் தீர்மானம் ஜபம், வேத வாசிப்பு. ஹல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதும் ஜபிப்பதும் வேத வாசிப்பு தான் நம்முடைய முதல் தீர்மானம். அப்படிதானே ஞாபகம் இருக்கா? எங்கேயோ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கு. அப்படியே இந்த வருஷத்தில் முதல் செய்தி ஹல்லேலூயா. தீர்மானங்களை எடுத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ இந்த ஆண்டிலும் கர்த்தர் அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களும் கொடுத்திருக்கிறபடினாலே யார் காத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்த போகின்றார். அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 10 தினங்கள் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி நோக்கமும் வாஞ்சியும் எதிர்பார்ப்பும் அந்த வல்லமை அந்த பெந்தேகோஸ்தே நாள் வந்த பொழுது, அந்த 50வது நாள் வந்த பொழுது, அதிகாலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்டார். வானத்திலிருந்து பயங்கரமான இடிமுழக்கமும் அந்த சத்தத்தின் மத்தியிலே அக்கினிமயமான நாவுகள் அங்கே இறங்கி வந்தது. 120 பேர் மேலும் அமர்ந்தது. அவர் அவர்களை நிரப்பினது. கர்த்தர் தந்தருளின வெவ்வேறு வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையிலே அவர்கள் பேச தொடங்கினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் அந்த வல்லமை இன்று நம்மை நிரப்பக்கூடாது? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த வல்லமைக்காக அந்த பின்மாறி மலைக்காக ஆண்டவரே என்னையும் நிரப்பும். ஆண்டவரே இந்த நாளிலே கத்தோடி நாளிலே கத்தோடி சனாத்து கடந்து வந்திருக்கிறேன், என்னையும் நிரப்பும் என்று நம்ம எப்போ கொடுப்போம்? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, இன்றே தேவை தேவா, இப்போ தாரும் தேவா, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, தேவை தேவா, தாரும் தேவா, தேவை தேவா, தாரும் தேவா, ஒரு தீடும் வல்லமை உன்னதத்தில் வல்லமை
ஒளிக்கிடும் வல்லமை உன்னதத்தி வல்லமை ஆதி வல்லமை அக்கி நீ வல்லமை 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 ஹalleluya வாரி பீட வார் 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 ரியா கமார் பீட வார் வார் பீட ரக வார் பீஷா கா ரா வா 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 நிரப்பட்டு ஆண்டவரே இந்த வேதனைகள் மாறட்டும் குறைவுகள் மாறட்டும் ஒவ்வொருவரை பயன்படுத்துவீராக பெருஜெபை மேன்மைப்படுத்துவீராக ஓ ஹalleluya நன்றி தேவனே நன்றி அப்பா நன்றி 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 ஆமென் எல்லாரும் உட்காருவோம் நான்கு காரியங்களை பார்த்தோம் கடைசியாக 112 சங்கீதம் 9 வசனத்தை வாசிங்க நம்மை கர்த்தர் உயர்த்துவதற்கு நம்மை கர்த்தர் மேன்மைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் ஏழைகளுக்கு கொடுத்தான் கொடுங்கள் அப்பொழுது உங்களை நான் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் ஹல்லேலூயா கர்த்தருக்காக கர்த்தருடைய காரியங்களுக்காக ஊழியங்களுக்காக தேவ ஜனங்களுக்காக ஏழை எளியோர்களுக்காக திக்கற்ற பிள்ளைகளுக்காக விதவைகளுக்காக யார் தங்களுடைய கரத்தை நீட்டுகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்த போகின்ற ஹல்லேலூயா இந்த ஆண்டிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிரிகளை கர்த்தர் அவர்களுக்கு நடப்பிக்க போகின்ற நீதிமொழி 19 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கிறார் நீதிமொழி 19:17 ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் ஹல்லேலூயா கடன் கொடுக்கிறாலும் பெரியாள கடன் வாங்குறாலும் பெரியாள கொடுக்கிறாள் தான் பெரியாள் இப்போ நம்மகிட்ட கடன் வாங்குறாள் யாரு இறைவன் அப்போ அதை விட பெரிய ஆளாக கர்த்தரை மாற்ற போகிற ஹல்லேலூயா ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார் அவர் அன்னாடியை திரும்ப கொடுப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம் கர்த்தருக்காக தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக் கொள்கிற பிரயாசங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிற ஒருவேளை மனிதர்களுக்கு தெரியாது இப்படி மகாதேவன் அறிந்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதற்கான பலனை நானும் நீங்களும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீதிமொழிகள் 11:24-25 வாசிங்க நீதிமொழி 11:24-25 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு பாரு வாரி இறைத்து நிறைவடைகிறவர்களும் பார்க்கிறோம் ஆனா பிசினித்தனம் பண்ணி குறைந்து போகிறவர்களையும் பார்க்கிறோம் இறைக்கிற கிணறு ஊரும் இறைக்காத கிணறு நார் அதான உண்மை வாரி இறைக்கிறாங்க பார்த்தீங்களா கர்த்தரவில் அசுர் வைத்துக் கொண்டே இருக்கிற அசுர் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் நாகர்கோவில் ஒரு முறை ஒரு சகோதரர் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டிருந்தேன் அப்போ அந்த பையன் கேட்டிருக்கான் அப்பா நமக்கு இவ்வளவு ஆசை செலவுலாம் ஆண்டு தந்திருக்கிறாரு நீங்கள் 10 ஒன்று தானே ஆண்டு கொடுக்குறீங்க ஏன் 10 5 ஆண்டு கொடுத்தானே கேட்டது யார் தெரியுமா அந்த பையன் நமக்கு இவ்வளவு ஆண்டு தந்திருக்கிறேன் நீங்கள் 10 ஒன்று தானே கொடுக்குறீங்க ஏன் 5 கொடுத்தானே அல்லையா 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 நாம் கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் உதாரத்துவமாக இருக்கிறோம் உற்சாகமாக இருக்கிறோம் அதற்குரிய பலனை கர்த்தர் நிறைவாய் நம்ம கட்டிட போகின்ற அல்லேலூயா அல்லேலூயா
அங்கே வாசிக்கிற மல்கியா 3:8-10 வாசிக்கு போறதுக்கு முன்பதாக ரோமர் 15:31 வாசிங்க. ரோமர் 15:31. யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நான் தப்புவிக்கப்படும்படிக்கும் நான் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா, சபையின் குறைவு நிமித்தமாக உங்கள் மூலமாக அனுப்பப்பட்ட தர்ம சகாய பணத்தை பெற்றுக்கொண்டு நான் அடுத்த சபைக்கு கடந்து போகிறேன், இந்த பலன் உங்களுக்கு நிறைவாக இருக்கும்படி நான் மன்றாடுகிறேன் என்று அந்த காரியத்திலே அவர் சொல். தர்ம சகாய பணம் நீங்கள் கர்த்தருக்காக கொடுங்கள், அந்த ஊழியம் ஆசீர்வைக்கப்படும்படி. அங்கிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஏழ்மை பிள்ளைகள் பாதுகாக்கப்படும்படி நீங்கள் கொடுங்கள் என்று அந்த தேவ ஜனங்கள், அந்த விசுவாச குடும்பங்கள் அவர்கள் மத்தியிலே இந்த உபகாரத்தை, தர்ம சகாயத்தை பெற்றுக்கொண்டு அவர் கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். இந்த அநேகர் புது விதமான உபதேசத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். தசம பாகம் அது பழைய ஏற்பாட்டின் உபதேசம், புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே கிடையாது. அதெல்லாம் அதை நம்ம கை கொள்ளக்கூடாது. அதற்கு நிறைய சாளரம் போடுறார்கள் இருக்காங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எந்த அளவினால் அழைக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு மலக்கப்படும். அமைக்கு கொலுக்கி சரிந்து விழும்படி நன்றா இழந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். இயேசு சொன்ன வார்த்தை. இந்த பரிசேயர் சதுசேயர் என்படி நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன். அவங்க எல்லாத்திலையும் தசமாக கொடுக்குறவங்க. இயேசு என்ன சொன்னார், அவர்களை விட நீங்கள் அதிகமாக இருக்க மாட்டேன். பவுல் என்ன சொல்லுகிறார், நெருங்கதோறு எழுதும் பொழுது உங்களுடைய தர்ம சகாயத்தை பெற்றுக்கொண்டே நீங்கள் உதாரணத்து உதாரணத்துமாய் கொடுத்தீர்கள், கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக என்ற நெருங்கள் தோறும் எழுது. 2 Corinthians 9:1 வாசிக்கிறோம். 2 Corinthians 9:1 வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து நான் அதிகமாக உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன். உங்கள் மன விருப்பத்தை அறிந்திருக்கிறேன், நான் எழுத வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் அதற்கும் அதிகமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அவர்களை மெச்சிக்கொள்கிறதை பார்க்கிறோம். 2 Corinthians 9:12-13 வாசிங்க. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல், குறைவுகள் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அவை அந்த குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல், அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே, அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கும் சம்பூர்ண பலன் உள்ளதா இருக்கும். சம்பூர்ண பலன் உள்ளதா இருக்கும் என்று அந்த தர்ம சகாயத்தை, அந்த காணிக்கையை அவர் வலியுறுத்தி பெற்றுக்கொள்கிறதை பார்க்க. மல்கியா புத்தகம் விவிதமாய் சொல்லுகிற வாசிங்க. 3:8-10 வாசிக்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா என்று இந்த காணிக்கை விஷயத்திலே அங்கே ஆவியானவர் ஒரு வேதனையான ஒரு வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டிய காணிக்கைகளை நாம் சரியாய் செலுத்துவோம். அப்படி இல்லை என்றால் அதுவும் பாவம் தான். இந்த ஆண்டின் ஆரம்பம் முதற்கொண்டு நாம் அதை சரி செய்து கொள்வோம். கர்த்தரை உயர்த்துவதற்கு அது தடையாக இராதபடிக்கு சரி செய்ய வேண்டிய காரியங்களை நாம் சரி செய்து கொள்வோம். நீதிமொழி 28:27 வாசிங்க. நீதிமொழி 28:27 வேகமாக வாசிக்கலாம். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். ஹல்லேலூயா. கொடுக்கிறவர்கள் உயர்த்தப்படுவார்கள். தரித்திரர்களுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறார். எது உபவாசம்? உபவாச காணிக்கை செலுத்துகிறோம். உபவாச காணிக்கைன்னு என்ன அர்த்தம்? உபவாச காணிக்கை எவ்வளோ செலுத்துவோம்? 10 ரூபா, 50 ரூபா, மிஞ்சி போனால் 50 ரூபா, இல்லை 10 ரூபா. நம்ம ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு எவ்வளோ செலவழிப்போம்? குறைஞ்சது ஒரு 50 ரூபா அப்படிதானே? ஆமாம். ஒருவேளை ஆகார். இப்போ நம்முடைய ஆசிரமத்தின் அருமையான பிள்ளைகளுக்காக இந்த உபவாச காணிக்கைகளை நாம் சேகரித்து அதை தனியாக எடுத்து நாம் அங்கே அதை அந்த காரியங்கள் அதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த அதற்குரிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த உபவாசம் நான் என்னன்னு சொல்லி இந்த ஏசாய 58:7-8 ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்
அவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் துண்ட செருமையானவளை அருமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ மாம்சமானவனுக்கு உன் திருச்சபையின் அங்கங்களுக்கு உன் உடன்பிறப்புகளுக்கு உனக்கு அருமையானவர்களுக்கு உன் ஒளிக்காதிருக்கிறதும் உன்னை ஒளிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் உபவாசம் இதான் உபவாசம் ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறதுல உபவாசம் உபவாசம் என்ன நம்முடைய அருமையான ஏழை பிள்ளைகளுக்கு நான் உதவி செய்கிறது அவருடைய வீட்டிலே சேர்த்துக் கொள்வது அவர்களை ஆதரிப்பது நேசிப்பது போஷிப்பது அப்போ இப்போ நம்ம அதற்கு பதிலாக இப்பொழுது நம்ம ஆசிரமத்தில் உள்ள அருமையான பிள்ளைகள் போஷிக்கப்படும்படிக்கு ஒருவேளை ஆகாரத்தை நாம் உபவாசித்து அந்த ஆகாரத்தின் காணிக்கையை அதை கர்த்தர் சன்னதிலே செலுத்துகிறோம் மேலை நாட்டிலே இந்த உபதேசத்தை சரியாய் கைக்கொள்கிற பிள்ளைகள் மூலமாக இந்தியா தேசத்திற்கு அநேக ஃபண்டுகள் அனுப்பி வைக்கப்படுகிறது உபவாசம் மேற்கொண்டு பல நாட்கள் உபவாசித்து அந்த உபவாச தொகையை அவர்கள் சேமித்து இந்திய தேசத்திற்கு அனுப்பி அநேக ஸ்தாபனங்கள் போஷிக்கப்பட அநேக அநாதை ஆசிரமங்கள் போஷிக்கப்பட அது ஏதுவாக இருக்கிறது அவருடைய பலன்கள்லாம் எங்கே போகும் தெரியுமா அந்த உபவாசித்த அந்த பிள்ளைகளுக்கு அது போய் சேரும் ஹல்லேலூயா இவர்கள் அதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்களோ அதற்குரிய பலனை இவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் கர்த்தருக்காக அவள் கொடுக்கிறபடினாலே அதற்குரிய பலனை அவள் பெற்றுக்கொள்வார்கள் நானும் நீங்களும் கர்த்தருக்காக கொடுக்கும் பொழுது மனம் திரும்பும் பொழுது நம்மை தாழ்த்தும் பொழுது நம்முடைய பலத்த கர்த்தருக்குள் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் சினாரத்திலே காத்திருக்கும் பொழுது அடுத்து கர்த்தருக்காக கரங்களை நீட்டும் பொழுது அல்லேலூயா அல்லேலூயா கொடுக்கும் பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது வாசிங்க உபாகம் 28 1-2 வசனத்தை வாசிங்க உபாகம் 28:1-2 அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் மேன்மையாக வைப்பார் என்று உபதேசிக்கப்பட்ட இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் சரியாய் செவி கொடுத்து மனம் திரும்பி கர்த்தருடைய சினாதிலே சரியாக தாழ்த்தி அப்படி பலத்த கரத்திற்குள் அடங்கி இருந்து கர்த்தர் சன்னதியில் நீண்ட நேரம் காத்திருந்து கர்த்தருக்காக நம்முடைய கரத்தை நீட்டி கர்த்தருக்காக ஏதாயிலும் நாம் செய்வோம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கப் போகின்றார் மேன்மைப்படுத்தப் போகின்றார் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லேலூயா அல்லேலூயா அவர் மனம் திரும்பின ஒரு தேவனுடைய மனிதர் அவர் கர்த்தர் சன்னதியில் அடங்கியிருந்த ஒரு தேவனுடைய மனிதர் அவர் கர்த்தர் சன்னதியில் காத்திருந்த ஒரு தேவனுடைய மனிதர் அவர் கர்த்தருக்காக கொடுத்தவர் அல்லேலூயா அல்லேலூயா தண்டி மகனையே கொடுத்தவர் ஹல்லேலூயா அப்படிதானே உண்மைதானே ஆபிரகாம் ஆண்டவர் கேட்குறார் உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பராம இந்த அடைமொழியெலாம் தேவையா உன் மகனே எனக்கு பலி செலுத்துன்னு சொல்லிடலாம் அப்படிதானே நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மாத சம்பளத்தை அப்படியே காணிக்கை கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு வைங்க அப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு வருமானம் இல்லை இந்த ஒரு மாத சம்பளம் வச்சு தான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு போக வேண்டும் இதை தவிர வேறு ஒரு மார்க்கமும் இல்லை அப்படின்னா அந்த சம்பளத்துக்கு வேல்யூஷன் கூட்டிகிட்டே இருக்கேன் அப்போ அதை நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் அது ஒரு பெரிய காரியம் அதுபோல் இப்போ இந்த மகனை குறித்து எழுதப்பட்ட உன் புத்தன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் நீ பாராமல் அந்த பையனுக்காக எத்தனை வருஷம் காத்திருந்தேன் எல்லோரும் இங்கே தான் இருக்கீங்களா எத்தனை வருஷம் காத்திருந்தேன் 25 ஆனால் ஒரு நிமிஷத்தில் அதே ஆண்டவர் கேட்குற என்ன கேட்குறேன் மோரியா தேசத்து மலையொன்றின் மேல் எனக்காக பலி செலுத்து அப்படி தான் ஆண்டவர் பேசியிருப்பார் ஐயா எப்படியாவது பலி செலுத்திருப்பான் அப்படியே சொல்லியிருப்பார் அதிகாரமான வார்த்தை புறப்பட்டு விட்டார் ஆபிரகாம் தெரியும் சொன்னது யார் கர்த்தர் இதுவரை என்னோடு பேசிக்கொண்டிருப்பவர் யார் அந்த இறைவன் சர் வல்லமுள்ள தேவன் ஹல்லேலூயா அப்படி வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவேன் என்று சொல்லி வீட்டுக்கு போனார் சாரால்கிட்ட போய் சாரால் விஷயம் தெரியுமா உனக்கு நம்ம எத்தனை வருஷமாக இந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணோம் திரும்பியாக அதை ஞாபகப்படுத்துறீங்க 25 நான் அழுது அழகிக்கு அளவே கிடையாது அப்படின்னு பேசியிருந்தாங்க அந்த அம்மா உடனே அப்புறம் சொல்கிறார் அந்த பிள்ளை இப்போ ஆண்டவர் கேட்குறாரு எனக்கு தாங்க அப்படின்னு என்ன செய்யலாம் டிஸ்கஷன் நடந்தா இல்லையா நடந்திருந்தனா அந்த இன்றைக்கி ஆபிரகாம் குறித்து நான் பேசவுமா இல்லையா முடியாது அந்த அம்மா என்ன பண்ணியிருப்பாங்க
இனி இந்த மாதிரி வார்த்தையை பற்றி பேசக்கூடாது, உமக்கும் சாப்பாடு கிடையாது, வெளியே போகலே. ஆனால் அப்புறாங்க தெரியும், இந்த அம்மாட்ட போனால் இதான் பிரச்சனை தெரியும். எதையுமே பேசவில்லை. நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தும்படி போகிறோம், போய்விட்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதான் விசுவாசம். எத்தனை நாள் தூரம்? உடனே ஒரு வேகத்தில் ஜலவங்க பண்ணிடுவாங்க, அப்படி உற்சாகத்தில் அப்படி பொருத்தனை பண்ணி அவர் காணி கொடுத்த பிறகு மிஸ் பண்ணிட்டோமே, 10,000 ரூபாய் போயிட்டேன். ஐயோ, ஒருத்தர் இருக்கார் பரிசோதனை சொன்னாங்க, அவர் எப்படியாவது கூட்டி கொண்டு போய் தலைமையாட்டு போய் அடுத்த சமாதத்தை கொடுக்க வச்சுருங்க, அந்த குடும்பத்தின் சாபமெல்லாம் போகணும் அப்படின்னு. அதன் பிரயாசப்பட்டு கொண்டு போய் ஐயாட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. அடுத்தால ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்காரு, இந்த பாஸ்ட்டு பார்த்து பாரு, இந்த வள்ளியூர் பாஸ்ட்டு பார்த்து பாரு, என்ன எப்படி பண்ணிவிட்டார், முடிஞ்சு போச்சா, அந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா, ஆசீர்வாதம் கிடைக்குமா? சில சின்ன பிள்ளைகள் பாருங்கள், மேலே உண்டியில் அப்படி போட்டுட்டு கீழே தடி பார்ப்போம், சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் கீழே விழுந்துருமா அப்படின்னு கீழே தான். அதே மாதிரி தான் மக்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. 3 நாள் பயணம், ரெண்டு பேரும் பேசிட்டே போகிறாங்க. சோதனை கொஞ்சம் தகப்பன் மகன், நாமளும் குடும்பத்துக்கு தானே, அந்த தனி பிள்ளையோடு கூட வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க போகிறாங்க. இப்போ வேலைக்காரங்க தான் அந்த விறகெல்லாம் சுமந்துட்டு வராங்க, கழுது மேலே எல்லாம் சுமந்து வண்டி போயிட்டே இருக்குது. அந்த மலை வந்த உடனே இந்த வேலைக்காரர்கள் கழுதை எல்லாத்தையும் விட்டுட்டு விறகு இப்போ யார் மேலே சுமக்க வைக்கிறாரு, பையன் மேலே, நீ சொன்ன அப்படி அவனை அழைச்சிட்டு இப்போ மலைக்கு மேலே வண்டி போகுது. அப்போ தான் பையன் வாய் திறந்து கேட்க, இதுவரை பையனுக்கு தெரியாது, இது பலி வழக்கமாக அவர் பலி செலுத்துகிற மாதிரி இன்றைக்கி பலி செலுத்த போகிறாங்க, எங்கேயாவது ஆடு இருக்குமா இருக்கும், சரி வேலைக்காரெல்லாம் வர்றாங்க, இன்றைக்கி ஒரு நல்ல விருந்து இருக்குது, ஆட்டுக்கறி இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கலாம். இப்போது கேட்குறார், அப்பா விறகு இருக்குது, எல்லாம் இருக்கிறாது, ஆடு எங்கே, ஆடு எங்கே? அந்த தகப்பன் உள்ள எப்படி இருந்திருக்கு கொஞ்சம் யோசிப்பாரு, அந்த உள்ள உடைந்திருக்கும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், கத்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை விடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய ஏகசூதன் என்றும் தன்னுடைய நேசகுமாரன் என்று பாராமல் பிதாவாகிய தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்தது போல இவர் தன்னுடைய குமாரனை அங்கே ஒப்பு கொடுக்கின்ற அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படி கையை ஓங்கி விட்டார். சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் தாமதம். பயங்கரமான சத்தம், ஆபிராமே உன் பிள்ளையின் மேல், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படும் என்று அறிந்திருக்கிற, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிவு பரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். இதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஏதோ ஒரு உற்சாகத்தில் அப்படி ஓடி டபக்குன்னு விழுந்து போகிறது அல்ல. எந்த சூழல் வந்தாலும் சரி, நிற்போம், நிற்போம், ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருப்போம். இயேசுவுக்காக ஹல்லேலூயா. அந்த ஆபிரகாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை பாருங்க, 3 வகையான ஆசீர்வாதம். ஆதியாகமம் 22:17, அதை மாத்திரம் பாசித்திர முடிக்க போகிறோம். ஆதியாகமம் 22:17 வசனம் ஒருவர், ஆதியாகமம் 28:14 ஒருவர் வாசிங்க, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போலவும், கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்றும், மணலை போலவும் பெருகவே பெருகப்படுவேன். காரணம், அவர் கர்த்தருடைய வார்த்தைகள் அப்படியே கீழ்ப்படிந்தபடினாலே. அதிகம் 28:14 வாசிங்க, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். 13:16 வசனம் வாசிங்க, அதிகம் 13:16, உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்னப்படும். பாருங்க, பூமியின் தூள், வானத்து நட்சத்திரம். அடுத்து வாசிங்க, கடற்கரை மணல் பார்த்துட்டோம், பூமியின் தூளை பார்த்துட்டோம், அடுத்த வானத்தின் நட்சத்திரம். ஆதியாகமம் 32:12 வசனத்தை வாசிங்க, ஆதியாகமம் 32:12, தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல, எண்ணி முடியாத கடற்கரை மணலை போலவும் மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான். என்றான், வானத்து நட்சத்திரம் வரலையா, 22:17 வந்துதான், 22:17 வாசிங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பண்ணுவேன். ஆமா, அங்கே நட்சத்திரத்தை போலவும், கடற்கரை மணலை போலவும், பூமியின் தூளை போலவும், 3 விதமான ஆசீர்வாதம், எண்ணவே முடியாது. மல்டிபிளிகேஷன் பெருகிக்கொண்டே இருப்பார்கள்.
தடை என்ன என்பதை இன்று பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நன்கு உணர்த்தி இருக்கிறபடினாலே ஏன் இந்த ஆசீர்வாதத்திற்கு தடை, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த குழப்பம், இவைகளை அறிந்திருக்கிற நாம் அவைகளை விட்டுவிட்டு தொடர்ந்து கத்திரி பாதக்கூடிய இருக பற்றி கொள்வோம். அந்த அன்னாளின் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படியே நம்மை கத்த உயர்த்த போகின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பட்ச பாதம் உள்ள தேவன் அல்ல. ஏன் சிலர் ஆசீர்வதிக்கிறார், ஏன் சிலர் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார்? காரணம், இந்த வார்த்தையின்படி நானும் நீங்களும் நம்மை அமைத்துக் கொள்ளாதபடியினால் தானே. படிக்கிற பிள்ளைகள் எல்லாரும் இந்த வசனங்க வர்றாங்களா? இல்லை. ஏன் அவங்க வசனங்க வராங்க? அவங்க இவ்வளவு தூரம் கடின உழைப்பு அடைந்தபடினாலே அதற்கான பலனை பெற்றுக்கொள்கிறார். மற்றவர்கள் அதை குறித்து கவலை இல்லாதிருந்தபடினாலே அதற்குரிய பங்கை பெற்றுக்கொள்கிறார். இதுதான் உண்மை. நாவிக்கிற ஜீவச்சலம் அதுதான் உண்மையாக இருக்கிறபடினாலே இன்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற இந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். மீண்டும் பிரசங்க வாக்கியத்தை வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார், எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும், அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் இருக்கலாம், எளியவர்களா இருக்கலாம், ஒன்றும் அறிவில்லாதவர்களா இருக்கலாம், இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாதவர்களாய் கூட இருக்கலாம், ஆனால் நாம் கர்த்தரின் பிள்ளைகளாய் இருப்பது உண்மை என்றால் ஹாலேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம இந்த குப்பையிலிருந்து, அந்த புழுதியிலிருந்து நம்ம எடுத்து உயர்த்தி பிரபுக்களோடு இந்த உலகத்தில் தானே அமரச் செய்து, இந்த உலகத்தில் தானே அந்த சிங்காசனங்களில் அமரச் செய்து, இந்த உலகத்தை நியாயம் தீர்த்து மறுமையின் பேரார்ந்த வாழ்விலே நம்மை கொண்டு போவதற்கென்று கர்த்தர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி அந்த விலையில் பெற்ற இரத்தத்தினாலே பாவம் போக நம்மை கழுவி இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுத்து கர்த்தர் வருகை புரிந்தோம். நாம் காக்கப்படுவதற்கு குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார். அந்த ஆவியானவர் நம்மை அழகுபடுத்தி கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உன்னத நிலைக்கு நாம் கடந்து செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஐந்து காரியங்களை இன்று நாம் பார்த்தோம். எல்லாரும் மனசில் இருக்குதா அது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீர்மானத்தை மறந்துட்டீங்களா? புதியவருட தீர்மானம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் மனசில் வச்சுருக்கீங்க? இல்லையா? இன்னொருக்க திரும்ப பார்த்துக்கிடுங்க. இந்த நாளில் ஐந்து வகையான காரியம் திரும்பவும் சொல்லுங்க. முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பாத பட்சத்தில் எத்தனை ஆண்டுகள் நீங்கள் ஆராதனை செய்தாலும் கர்த்தர் கூட வர மாட்டார். ஏதோ உலக பிரகாரம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோதான். மற்றபடி கர்த்தர் வைத்திருக்கிற அந்த உன்னத நிலையை நாம் அடைய முடியாது. அதனால் மனம் திரும்பவும். ரெண்டாவது, தாழ்த்துவோம், பெருமையான எண்ணங்களை மாற்றிக்கொள்வோம், நம்மை தாழ்த்துவோம். மூன்றாவது, அடங்கியிருப்போம். அந்த உபதேச சத்தியத்திற்குள்ளாக அடங்கியிருப்போம். எந்த சூழ்நிலையிலும் நாம் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாக இருக்கிற திருச்சபை சார்ந்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலசடிப்பட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதபடி அடங்கியிருப்போம். அடுத்து மூன்றாவது, காத்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிசனத்திலே காத்திருப்போம். அடுத்து, கர்த்தருக்காக கொடுப்போம். அஞ்சாயிட்டா? இந்த ஐந்து காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படும் என்றால் அபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் எப்படி ஆசீர்வதித்த? பூமியின் ஆசீர்வாதம், அதாவது புழுதி மணல்ல பூமியின் ஆசீர்வாதம். இந்த புழுதியில் தான் இருக்கிறோம், இந்த மணலில் தான் இருக்கிறோம். இம்மைக்கு என்ன வேண்டுமோ, இம்மைக்கான காரியங்கள் என்ன வேண்டுமோ அதெல்லாம் ஆண்டு தரும். நிறையருடைய ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து அநேகருடைய என்ன என்ன தெரியுமா? அந்த சர்ச்சுக்கு போயிட்டால் நம்ம உலகத்திலலாம் நல்லா வாழ முடியாது. இங்கே யாராவது சொல்ல முடியுமா, நான் இயேசுவை கண்டு கொண்ட பிற்பாடு என் வாழ்க்கை எல்லாம் தரித்திரம் தரித்திரம் தரித்திரம்? யாராவது சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. என்ன முடியாது? சொல்ல முடியாதா? நான் சொல்ல மாட்டேன்னு சொல்கிறீங்களா? ஆசீர்வாத். ஹல்லேலூயா. நான் இந்த நிலையில் இருந்தேன், வெறும் கோலும் கையுமாய் நான் கடந்து போனேன், இவ்விரண்டு பரிவாரங்கள் உடைய உண்மானே. ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்காக நம்ம வந்திருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட? இல்லை. முதலாவது ராஜ்யத்தையும் அது நீதி தேடுங்கள், அப்பொழுது விழலாம். அதான் அந்த நீதி. இந்த ஐந்து வகையான காரியங்களிலே நாம் சரியாக இருப்போம் என்றார். இந்த ஆண்டிலே நமக்கு அந்த கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய அனந்த நன்மைகளை பெற்று பிரபுக்களோடு கூட அமர்ந்து அந்த ஆளுகையிலே அந்த நியாயாசனங்கள் வைக்கப்படும் பொழுது அந்த சிங்காசனத்திலே இயேசுவோடு கூட அமர்ந்து இந்த உலகத்தை நியாயந்திருக்கப் போகிறோம். இவ்வளோ கனத்திற்குரிய பாத்திரங்களாய் நம்மை மாற்றும்படி இந்த ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கின்ற நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் வார்த்தை ஆசிரியர் பராகாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.